रामानुजदया पात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वंदे वेदांत देशिकं लक्ष्मीनाथ समारंभां नाथयामुन मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरुपरंपरां यो नित्यमच्युत पदाम्बुजे युग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता इव तयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वयभट्टनाथः श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्परांकुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीषटकोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं तिरुवळिदिनाडेन्रुं तेन्कुरुहूरेन्रुं मरुविनियवन्पुरुणलेन्रुं அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை அல்லாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தை சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வாந்திகளும் சோலை மதிலரங்கர் வன்புகள் மேல் ஆன்ற தமிழ்மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் முயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யா உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகித் தொக்கியலும் ஊர்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையருகோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்நாத முனீந்திரவம் செய்யதிராடத்தீந்து தத்வேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச க்ளுப்தசடஜித்வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா சுதிசிர சூர்யுக்தசாரக்ரமாத் வியாகுர்வன் நிகமாந்தலக்வணமுனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि पितामहस्यापि पितामहस्य सुतं वरेण्यं षटकोपसूक्तेः सहस्रषट्सङ्ख्यकभाष्यकारं षठारिनामानमहं प्रपद्ये सारस्वतानां சடரிபு பணிதி சாந்தி சுத்தாந்த சீமா மாயா மாயாமினேபிஹி பரமவயதோ பந்தயந்தீம் தயந்தீம் பாரம் பாரம்பரீதா பவ ஜலதி பவன் மஜ்ஜனானாம் ஜனானாம் பிரத்யக்ஷயேன்னஹ பிரதிநியதரமா சந்நிதானம் நிதானம் அப்படின்னு சுவாமி தேசிகனுடைய தாத்பரிய ரத்னாவளியில முதல் ஸ்லோகம் இது. திருவாய்மொழியை ஆழ்வார் ஆரம்பிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமான ரீதியில முதல் பாசுரமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதை பாடுவதற்கும் நன்னா இருக்கும், அதை பாராயணம் பண்ணுவதற்கும் நன்னா இருக்கும், அதை கேட்பதற்கும் நன்னா இருக்கும். உயர் வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர் வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர் வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரரு சுடரடி தொழுதழன் மனனே அப்படின்னு பாசுரம் இருக்கே, ஒவ்வொரு வரையிலையும் எவனவன் எவனவன் அப்படின்னு வரப்படினாலையும் எவனவன் அப்படின்னா எவன் தான் அர்த்தம். எவன் உயர் வர உயர்நலம் உடையவனோ, எவன் மயர் வர மதிநலம் அருளினவனோ, எவன் அயர் வரும் அமரர்கள் அதிபதியோ, அவனுடைய துயரரு சுடரடி அதாவது ஆசிரியர்களுடைய துக்கங்களை எல்லாம் போக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருவடிகளை தொழுது எழு என் மனனே அப்படின்னு தன்னுடைய மனசை குறித்து ஆழ்வார் சொல்றார். அந்த திருவடிகளிலே சகலவிதமான சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோகித சர்வவித கைங்கரியங்களையும் பண்ணிக்கொண்டிரு என்பதாக பிள்ளானங்க ஆச்சரியமா அர்த்தம் சாதிச்சிருக்கார் தொழுதெழு என்று சொல்வதற்கு. இப்ப இந்த இடத்துல ஆழ்வார்
எம்பெருமானுடைய மூணு குணங்களை அழகாக சொல்லி, அதுவும் உயர்வர உயர்நலம் உடையவன் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் இந்த திருவாய்மொழி காலக்ஷேமம் ஆரம்பிக்கும் போதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குமா. ஸ்ரீ குரத்தாழ்வான் உயர்வர உயர்நலம் அப்படின்னு காலக்ஷேமம் ஆரம்பிக்கும் போதே ஆழ்வார் எத்தனை ஆச்சரியமாக எம்பெருமான் உயர்ந்தவன்கிறத இதை விட அழகாக எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா ஒருவன் உயர்ந்தவன் உயர்ந்தவன்னா வெறும் உயர்ந்தவன் சொன்னா போறாரு. வேதத்துல பரபிரம்மம் அப்படின்னு சொல்றது, நாராயண பரம் பிரம்மா அப்படிலாம் இருக்கு. பல இடங்கள்ல பரபிரம்மம்னு சொல்லுவது உண்டு. பரம்னா உயர்ந்தது அப்படின்னு அர்த்தம், பிரம்மம்னாலே உயர்ந்ததுன்னு தான் அர்த்தம். பரபிரம்மம் இருக்கட்டும், பிரம்மாங்கிற சப்தத்துக்கே பிரிக பிரிகி விருத்தவ் அப்படிங்கிறதுலேருந்து வந்ததுங்கிறபடினால பிரகத்வாத் பிரம்மணத்வாச்ச தத் பிரம்மேத்த விதீயத்தை முதலான வசனங்களை எல்லாம் எடுத்து பிரம்மன்னாலே மிக மிக உயர்ந்தது அப்படின்னு அர்த்தம். அப்போ ஸ்ரீபாஷ்யத்துல எம்பெருமானார் என்ன பண்ணார், பிரம்மா அப்படின்னா உயர்ந்ததுன்னு அர்த்தம், உயர்ந்ததுன்னா எந்த விதத்துல உயர்ந்தது அப்படின்னு பார்க்கணும் இல்லையா. பொதுவாக மனுஷர்களில் உயர்ந்தவர் அப்படின்னா எந்த விதத்துல உயர்ந்தவர், சில பேர் பார்த்தா ஹைட்ல உயர்ந்தவராக இருப்பார், அவர் 7 அடி பேராக இருக்கும் அதனால உயர்ந்தவர். சில பேர் பார்த்தா படிப்பினாலே உயர்ந்தவர், சில பேர் பார்த்தா ஸ்தானத்தினாலே உயர்ந்தவர், சில பேர் பார்த்தா ஐஸ்வர்யத்தினாலே உயர்ந்தவர், சில பேர் பார்த்தா குணங்கள்னாலே உயர்ந்தவர், சில பேர் பார்த்தா துஷ்டத்தனத்தினாலேயே உயர்ந்தவர், இப்படியெல்லாம் அவர் பெரிய ஆள் அப்படிலாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்போ பிரம்மா அப்படின்னா உயர்ந்ததுன்னு வேதம் சுருக்கமாக சொல்றது. அதுவும் பிரம்மான்னு சமஸ்கிருதத்தில் எதுனா ரெண்டே எழுத்து தான் அது, பிரம்மாங்கிறது பிரான்னு ஒரு எழுத்து, இஹ்மான்னு ஒரு எழுத்து, அதோட முடிஞ்சு போச்சு. ஆனால் இதுக்கு இருக்கக்கூடிய கௌரவம் ரொம்ப அதிகம். அப்போ பாஷ்யகாரர் என்ன சாதிச்சார்னா, பிருகத்வஞ்ச ஸ்வரூபேண குணைஷ்ட எத்திர அனவதிகா செய்யம் அப்படிங்கிறார். உயர்ந்ததுன்னா சொரூபத்தினாலையும் உயர்ந்ததா இருக்கணும், குணங்கள்னாலையும் உயர்ந்ததா இருக்கணும். அந்த உயர்வுங்கிறது அனவதிக அதிசயம் அப்படின்னா இதுக்கு மேல உயர்வு இல்லைன்னு சொல்லும்படியாக அப்படிப்பட்ட உயர்வா இருக்கணும், அதைத்தான் பிரம்மன் சொல்லணும் அப்படின்னார். ஏன்னு கேட்டா இல்லாதா இவர் பெரியவர் அப்படின்னா இல்லையா, அவர் காட்டுல பெரிய ஒருத்தர் இருக்காரு கேட்பானா இல்லையா, லோகத்துல நீ இவர் பெரியவர் கேப்பா இவர் காட்டுல வேற ஒருத்தர் இருக்காரே அப்படின்வா. அப்ப வேதத்துல பிரம்ம பிரம்மன் சொன்னதெல்லாம் அவருக்கு மேல வேற ஒருத்தர் உயர்ந்தவர் கிடையாது, சொரூபத்தினாலே. சொரூபத்தினாலேன்னா பகவான் எல்லா இடத்துலையும் பரவி இருக்கிறபடினாலே சொரூபத்தினாலே பகவானை காட்டிலும் பெருசு எதுவும் கிடையாதே, ஏன்னா அவன் தான் மொத்த லோகத்தையும் வியாபிச்சிருக்கார். குணங்கள்னாலே அப்படின்னா ஆச்சரியமான அனந்த கல்யாண குணங்கள் இருக்கு எம்பெருமானுக்கு மாத்திரம் இல்லை, எல்லா கல்யாண குணங்களை காட்டிலும் சிரேஷ்டமான ஒரு கல்யாண குணம் என்ன கேட்டா, ஜீவர்களுக்கெல்லாம் மோட்சம் கொடுத்து தனக்கு சமமாக அவர்களை ஆக்குகிறான் அப்படின்னு ஒன்று இருக்கொள்ளியோ, அது சாட்சாத் எம்பெருமானே பரபிரம்மமா இருக்கும்போது அவன் தனக்கு சமமாக ஜீவர்களுக்கு போகத்தை எல்லாம் மோட்சத்துல கொடுக்கறான் அப்படின்னா இது ஒரு பெரிய குணம், ஆத்மசாமியாவகத்வாசங்கிற மாதிரி சொல்ற. அப்போ இந்த குணம் யார்கிட்டையுமே பார்க்க முடியாது. இந்த மாதிரி அநேக கல்யாண குணங்கள் இருக்கிற அப்படின்னால சொரூபத்தினாலையும் குணத்தினாலையும் உயர்ந்தவன். இன்னொரு விஷயம் உபநிஷத் சொல்லுகிறது, ஆனந்தத்தினாலே உயர்ந்தவன், அதுவும் குணத்துலதான் சேர்த்தி இருந்தா கூட, ஏதோவாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சக ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் அப்படின்னு வாக்குகள்லாம் நிவர்த்தந்தே, வாக்குகள்லாம் பிரம்மத்தினுடைய ஆனந்தத்தை வாக்குனாலே சொல்லணும்னு ஆரம்பிச்சா முடியாதான், வாக்கெல்லாம் திரும்பி வந்துருவான். சரி வாக்குனால்தான் சொல்ல முடியல, மனசாலேயாவது நினைச்சு பார்க்கலாமே அப்படின்னா மனசாலேயும் முடியாதான். அப்ராப்ய மனசா சக வாக்கு மனசு ரெண்டும் தோல்ல கை போட்டுன்னு திரும்பி வந்துருவான், நம்மளால முடியாது அப்படின்னு. அந்த அளவு ஆனந்தம், அந்த ஆனந்தத்தை பிரம்மனோ வித்வான், பிரம்மத்தினுடைய இந்த ஆனந்தத்தை யார் தெரிஞ்சுக்கிறாளோ, பிரம்மத்துக்கு இப்படி அளவில்லாத ஆனந்தம் இருக்கு அப்படின்னு யார் தெரிஞ்சுக்கிறாளோ அவன் நபிபேதி கதா தனேதி, அவன் பயப்பட வேண்டாம். பயம்னு சொன்னாலே சம்சாரம்னு அர்த்தம், வேதத்தில் பயம்னு சொன்னா சம்சாரம்னு அர்த்தம், அவனுக்கு சம்சாரங்கிறதே வராது, என்றைக்குமே வராது என்பதாக அர்த்தம். அப்படி அளவில்லாத ஆனந்தமுடையவன் அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்றது. இப்போ பிரம்ம அப்படின்னு சொல்லக்கூடிய வேதமானது அது வியாக்கியானம் பண்றதாகவே பல இடத்துல இந்த மாதிரி அர்த்தங்கள்லாம் சொல்றது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தான்னா நிருக்தம் அப்படின்னு ஒன்று, அதில் வியாக்கியானம் பண்ணியிருக்கான் பிரம்மன்னா என்ன அப்படிங்கிறத. அது தவிர புராணங்கள்லாம் பல வசனங்கள்லாம் இருக்கு. அதனால பரமாத்மா சிவன் நாராயணனுக்கு பிரம்மன் திருநாமம் அப்படின்லாம் முடிவு பண்ணியிருக்கேன். இது மொத்தத்தையும் சேர்த்து வச்சு ஒரு வரியில் ஆழ்வார் வந்து உயர்வர உயர்நலம் உடையவன் எவன் அவன் அப்படின்னு.
உயர்வு இல்லாமல் தனக்கு வேறு உயர்வு இல்லாமல் நிரதிசயமாக உயர்ந்த நலமுடையவன் அப்படின்னார். நலம் அப்படின்னா ஆனந்தம்னு அர்த்தம். மயர் வர மதி நலம் அருளினன், அவன்தான் அந்த பகவான் தான் ஆழ்வாருக்கு மதியும் நலத்தையும் சொல்றான், புத்தியும் அதுக்கப்புறம் வந்து நலத்தையும் கொடுத்துருக்கான். அந்த நலம்னா பக்தின்னு அர்த்தம். அப்படியாக இந்த வேதம் எத்தனை கஷ்டப்பட்டு, வேதம் வேதத்தினுடைய அங்கங்கள் ஆன நிருத்தம் முதலானது, அதுபோல வேதத்துக்கு உபபிரம்மனாக வந்த புராணங்கள் முதலானது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சீபாஷ்யத்துல நிர்தாரணம் பண்ண ஒரு விஷயம். ஆனா ஆழ்வார் நமக்கு அது ஒரு வரியில சாதிக்கிறாங்கிறது மாத்திரம் இல்லாமல் அதை முதல் வரியிலேயே சாதிக்கிறார் அப்படிங்கிறது. பரபிரம்மமானவன் இவன் தான், உயர்வர உயர்ந்தவன் எம்பெருமான் தான், இனிமே இவனை காட்டிலும் உயர்ந்த வஸ்துன்னு உனக்கு கிடையவே கிடையாது என்பதாக நமக்கு முதல் வரியிலேயே ஆழ்வார் சொல்லிட்டார். இதெல்லாம் திருவாயுமனுடைய பழம சாரமா கடைசியில உயர்வர உயர்ந்தவன் எம்பெருமான் தான் அப்படின்னு இருந்தா பரவாயில்ல, முதல்லயே சொல்லிட்டார். ஸ்ரீமத் ராமாயணத்துல எம்பெருமான் தான் உயர்வர உயர்ந்தவன் அப்படின்னு ராமாயணத்துல ஒரு அர்த்தம் மறைஞ்சிருக்கு இந்த அர்த்தம். ஏன்னா ராமாயணத்துல பார்த்தா பெருமாள் வந்து அவதாரமா இருக்கிறபடினால அங்க வந்து தசரத புத்திரனாகத்தான் எல்லாரும் பார்த்தார். தசரத புத்திரனா அவதாரம் பண்ணி ஜனகருக்கு மாப்பிள்ளையாக ஆகி இப்படிதான் எல்லாரும் பார்த்தோம். ஆனால் எம்பெருமான் தான் பரபிரம்மங்கிறது ராமாயணத்துல ஒழிஞ்சிருக்கான், மறைஞ்சிருக்கு, பல இடத்துல இருக்கு. அது யாரை கேட்டா தெரியும்னா, வசிஷ்டரை கேட்டா தெரியும், விஸ்வாமித்தர் கேட்டா தெரியும், சரபங்கரை கேட்டா தெரியும், சபரி மோட்சத்துல தெரியும், ஜடாயு மோட்சத்துல தெரியும், அந்த மாதிரி இடங்கள்லாம் தெரியும். அப்புறம் வந்து ஜனஸ்தான வதத்துல தெரியும், அந்த மாதிரி இடங்கள்லாம் தெரியும். அது மகரிஷிகளுக்கு தெரியும், மற்றவர்களுக்கு ஆச்சாரியால் சொன்னா தெரியும், இல்லாட்டா தெரியாது, பொதுவா பார்த்தா தெரியாது. அந்த மாதிரி ஸ்ரீமத் ராமாயணத்தெல்லாம் பரபிரம்மா அப்படிங்கிறது ஸ்ரீமன் ராமன் தான்ங்கிறது மறைஞ்சிருக்கு. மகாபாரதத்துல கிருஷ்ணன் தான் பரபிரம்மங்கிறது சில பேருக்கு புரிஞ்சிருக்கு, சில பேருக்கு புரியாம இருக்கு. அந்த மாதிரி இத்தனை பிரச்சனைகள் இருக்கும்போது இதுக்கெல்லாம் எதுக்குமே இடம் கொடுக்காமல் ஆழ்வார் முதல்லயே சொல்லிட்டார், யார் உயர்வர உயர்நலம் உடையவனோ பரபிரம்மோ அவன் எனக்கு அனுகிரகம் பண்ணான் அப்படின்னு முதல்ல ஆரம்பத்துல மயர்வர மதிநலம் அருளினன் அப்படிங்கிறது ஆழ்வார் முதல்லயே சொல்லிட்டார். அதனால சப்தம் நல்லா இருக்குன்னு மாத்தம் இல்லாமல் அர்த்தமும் இத்தனை கம்பீரமாக இருக்கு. அதுதான் திருவாய்மொழி காலக்ஷேமம் அப்படின்னு வச்சிருக்கு. அதுல சுவாமி கூரத்தாழ்வான் வந்து காலக்ஷேமம் சொல்லும் போது, அதாவது பகவத் ராமானுஜருக்கு பிரதிநிதியா கூரத்தாழ்வான் காலக்ஷேமம் சொல்ற, பகவத் ராமானுஜர் கிட்ட பகவத் விஷயத்து காலக்ஷேமம் வந்து அவர் ஆழ்வான் கிட்ட கேட்டுக்கோங்கன்னு சொல்லுவார், கூரத்தாழ்வான் கிட்ட கேட்டுக்கோங்கன்னு சொல்லுவார். அப்ப வந்து ஏன்னு கேட்டானா அவர் சொன்னா இன்னும் ஆச்சரியமா இருக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம். அப்ப சிஷியர்கள்லாம் அவர்கிட்ட போய் கேட்ட போது அவர் இந்த முதல் வரியிலேயே அவர் மோகிச்சு போடுவாராம், உயர்வர உயர்நலம் ஒரு இடைவன் வேணும்னு எந்த மாதிரி சாதிச்சிருக்க. ஏன்னு கேட்டா ரொம்ப கஷ்டப்பட்டு சாஸ்திரங்களை வச்சுட்டு, நான் சொன்ன மாதிரி வேதத்துடைய அங்கங்களை வச்சுட்டு புராணங்களை எல்லாம் வச்சுட்டு பாஷ்யக்கார ஸ்தாபித்த விஷயம். ஆனா ஆழ்வார் வந்து ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டு போற இந்த விஷயத்தை. அப்ப திருவாய்மொழி படிச்சாச்சுன்னா இந்த விஷயத்துல சந்தேகமே வராது யாருக்குமே. பகவத் விஷயம் காலக்ஷேபம் பண்ணாமல் சீவாஷயம் காலக்ஷேபம் பண்ணால் வேதாந்தம் தான், வேதாந்த விசாரம் மட்டும்தான் நிற்கும். பகவத்விஷய காலக்ஷேபத்தோடு கூட சிவாஷய காலக்ஷேபம் பண்ணணும். உபய வேதாந்தம் அப்படின்னு சொல்றா இல்லையா, ரெண்டு வேதாந்தமும் காலக்ஷேபம் பண்ணணும். அது உபய வேதாந்தம்னா ரெண்டு வேதாந்தம்னு அர்த்தம் கிடையாது, ரெட்டை வேதாந்தம்னு அர்த்தம். அப்படி அடிக்கடி சொல்ற வழக்கம் இது, உபயம் அப்படின்னா ரெண்டு நினைச்சுட்டு இருக்கா, ரெண்டு பேர் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கா, அப்படி அர்த்தம் இல்லை இருக்கு. ரெட்டை வேதாந்தம்னா என்ன அர்த்தம்னா இது ஜோடியா தான் பார்க்க முடியும், ஒன்னாக தனியா பிரிச்சு பார்க்க முடியாது, ரெண்டு ரெண்டாக இருக்கக்கூடிய வஸ்துக்கள்னு ரோக்கத்துல இருக்கும் உபயமாக. ஆனா எம்பெருமாண்டிய திருவடிகள் அப்படின்னா சீமன் நாராயண சரணவ் அப்படின்னு தானே சொல்றோம். எம்பெருமாண்டிய திருவடிகள் இரண்டையாக நாம் சரணாகிதி பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்றோம். தவிர அவருடைய வலது திருவடியை சரணாகிதி பண்றேன்னா வலது திருவடியா எழுது திருவடியா அப்படின்னு கேட்க முடியாது. எப்படி திருவடி அப்படின்னா ரெண்டுமா சேர்ந்திருக்கோ, பாதுகை அப்படின்னா ரெண்டுமா சேர்ந்திருக்கோ, எம்பெருமாண்டிய திருக்கண் கடாட்சம்னா ரெண்டு கண் கடாட்சமும் வரணும்னு சொல்றோமோ அந்த மாதிரியாக இந்த வேதாந்தம் அப்படின்னா ரெண்டும் சேர்ந்து இருக்கும். அப்போ ஆழ்வார் வந்து ரொம்ப ஆச்சரியமாக முதல்ல இதை சொன்னாரு, நம்ம பகவத் ராமானுஜருடைய மதம் தவிர வேற எந்த மதத்திலையுமே இவ்வளவு தீர்க்கமா இதை ஒத்துக்கல, ஒத்துன்னுருக்கான்னா மத்துவ மதத்துல ஒத்துன்னுருக்கான், ஓரளவு ஒத்துன்னுருக்கான். மற்ற யாரும் இந்த விஷயம் புரியாமல் தவிச்சுன்னு இருக்கா. உண்மையில இது வேதத்துல சொன்ன விஷயம் நாராயண பரம் பிரம்மா அப்படிங்கிறது. உண்மையில இது நிருப்தத்துல சொன்ன விஷயம், அதாவது வேதத்தினுடைய அங்கங்கள்ல சொன்ன விஷயம். உண்மையில இது வந்து இதிகாச புராணங்கள்லாம் சொன்ன விஷயம், ஸ்ரீமத் ராமாயணத்திலயோ ஸ்ரீமன் மகாபாரதத்திலயோ இதெல்லாம் பார்த்தோம்னா எம்பெருமான் பரதத்துவம் எம்பெருமான் பரபிரம்மங்கிறது தான் விஷயம், இதுல வேற விஷயம் கிடையாது.
ஆனால் இப்படி இதெல்லாம் சொன்னாலும் புராணங்கள்லாம் சொன்னாலும் பல பேருக்கு தெளிவில்லாம இருக்கும்போது நமக்கு இந்த தெளிவு பிறக்கிறதுக்கு காரணம் ஆழ்வார் இப்படி அருள் செய்தபடினால. அதனால கூரத்தாழ்வான் என்ன சொல்வாராம், அவர்களுடைய கழுத்தை பிடிக்கிறார், மிடறு பிடிக்கிற மாதிரி ஆழ்வார் முதல்ல சொல்லிட்டார். ஏன்னா முதல்ல இதை முடிவு பண்ணிக்கோங்க, அப்புறம் படிக்கலாம் சாஸ்திரத்தை. பரபிரம்மம் சீமன் நாராயணங்கிற முதல்ல முடிவு பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் சாஸ்திரம் என்னங்கிறத அப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாராம். அந்த மாதிரி அருள் செய்த பாங்கு இது. அவர் இதில் மோகிச்சு போனபடினால்தான் அவருக்கு ஆழ்வான் அப்படின்னு திருநாமத்தையே ராமானுஜர் குடித்தார் என்பதாக சொல்வார்கள். கூரத்த ஆழ்வான் என்ன அம்மாழ்வாரை போல ஆழ்ந்து இருக்கிறபடினாலே ஆழ்வான். அப்ப எப்படியானால் இந்த திருவாய்மொழி வந்து கம்பீரமாக ஆரம்பிக்கிறதோ அதே மாதிரியாக சுவாமி தேசிகனும் தாத்பரிய ரத்னாவளி சொல்லிச்ச முதல் ஸ்லோகம் ஆச்சரியமா ஆரம்பிக்கிறார். சார சாரஸ்வதா நாம் சடரி புபனிதிஹி அப்படி சாந்தி சித்தாந்த சீமா மாயா மாயாமினிதிஹின்னு ஒரு சப்த அலங்காரம் அர்த்த அலங்காரம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தேசிகன் ஆரம்பிக்கிறார். அதுல வந்த பதமே திருப்பி திருப்பி வரும், ஆனா வேற அர்த்தத்தை வரும். சாரஹா சாரஸ்வதா நாம் மாயா மாயாமினிபின்னு சேர்த்து வரும். பாரம் பாரம்பரீதா போ ஜலதிகதன் மஜ்ஜனானாம் ஜனானாம் பிரத்யக்கு பிரத்யக்ஷயன்னஹா அது ரெண்டாவது சொல்லச்ச வேற பதத்துல சேர்ந்துடும். அது பிரதி நியதரமா சந்நிதானம் நிதானம் அப்படின்னு முடிச்சே அழக முடியும். சப்தம் சொல்றதுக்கே கம்பீரமா இருக்கு, அர்த்தம்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஜெபிடோபனிஷ தாத்பரிய ரத்னாவளியை முதல்ல ஆரம்பிக்கிறார் இல்லையா, ஆழ்வாருடைய திருவாய்மொழியை பற்றி சொல்லணும் அதுக்காக ஆரம்பிக்கிறார் இல்லையா. இப்போ முதல் வார்த்தை என்ன சொல்றாருன்னா சாரஹா சாரஸ்வதானாம், லோகத்துல சாரஸ்வதான வாக்குகள், லோகத்துல என்னென்ன வாக்கு இருக்கோ மொத்த வாக்குக்கும் சேர்த்து ஒரே சாரம் திருவாய்மொழி தான். அதாவது பிராச்சீன காலத்துல ரொம்ப பிரசித்தமான வாக்குகள் அப்படின்னு கேட்டால் வேதங்கள். வாக்குகள்னா நம்ம பேசுற உபயோகம் இல்லாத வாக்கு சொல்லலை, அதாவது பிரமாண கிரந்தங்கள் நிறைய எழுதி வச்சிருக்கா இல்லையா. பிரமாண கிரந்தங்கள்னு பார்த்தா அந்த காலத்துல இருந்த பிரமாண கிரந்தங்கள்னா வேதங்கள் ஸ்மிருதிகள் இதிகாசங்கள் புராணங்கள் இது மாதிரி இருக்கிறதா பிரமாண கிரந்தங்கள். இதெல்லாம் வேதங்கள்லாம் ஆதி காலத்திலேயே இருக்கு, இது யாரும் எழுதி வச்சதெல்லாம் இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த சாரஸ்வதங்கள்னு வேதங்கள் அப்புறம் வேதத்தினுடைய அங்கங்கள் அப்புறம் உபாங்கங்கள் அப்புறம் இதிகாசங்கள் மாதிரி நிறைய இருக்கு, இது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு பரமசாரமா ஒண்ணு சொல்லுமே அப்படின்னா அதுதான் திருவாய்மொழியா. சார சாரஸ்வதா நாம் சட்டரிப்பு பனிதிஹி சுவாமி நம்மாழ்வார் அருளி செய்த வார்த்தை இருக்கும் இல்லையோ, இது சகல வாக்குக்கும் சாரம் அப்படின்னு சொன்னார். இதை வச்சுருந்துதான் எல்லாத்தினுடைய அர்த்தத்தையும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆச்சரியமாக ஆரம்பிக்கிறார். அப்படி சுவாமி நம்மாழ்வார் பரமசாரமான விஷயத்தை இங்கே திருவாய்மொழியிலே நமக்காக அருளி செய்கிறார். இப்போ ஆழ்வாரே அந்த திருவாய்மொழி பாடக்கூடிய ஒரு கைங்கரியம், அந்த திருவாய்மொழியை அவரே அனுபவிக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்துட்டுருக்கோம். பல விதமாக ஆழ்வார் வந்து இந்த ஒவ்வொரு பத்து பாட்டு முடியும் போதும் அந்த திருவாய்மொழியை பற்றி சொல்லும்போது ஆயிரம் ஆயிரம் அப்படின்னு சொல்லும்போது ஆச்சரியமாக ஆழ்வார் சொல்லிட்டு இருக்கார் அப்படின்னு பார்த்தோம். இதில் நாலாம் பத்தில் அஞ்சில் வீற்றிருந்து ஏழுலகும் தனிக்கோள் செல்ல வீவில் சீர் ஆற்றல் மிக்காளும் அம்மானை விம்மா விளந்தான் தன்னை போற்றி என்றே கைகளார தொழுது சொல் மாலைகள் ஏற்ற நோற்றேற்கு இனி என்ன குறை எழுமையுமே அப்படின்னு ஆரம்பித்து திருவாழ்வியை பாடக்கூடிய எனக்கு என்ன குறை இருக்க முடியும் என்பதாக சாதிக்கிறார் இங்க. ஏன்னா கரணத்திரயம் இருக்கு, பக்காலே பேசணும், கையாலே கூப்பணும், அர்ச்சனை எல்லாம் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து மனசினாலே நினைக்கணும், இப்படிதானே சொல்றோம். நான் என்ன பண்றேன் அப்படின்னா எம்பெருமானை அவனுடைய நிரவதிக காருண்யத்தாலே கண்களாலே கண்டு கைகளாரத் தொழுது வாயாலே திருவாய்மொழி பாடப்பெற்ற எனக்கு இனி என்ன குறை உண்டு என்று சொல்கிறார்னா எல்லாம் எம்பெருமான் கிட்ட ஈடுபடுறது, கண்ணும் எம்பெருமான் கிட்ட ஈடுபடுறது, கையும் எம்பெருமான் கிட்ட ஈடுபடுறது, கை கூப்பின்னு இருக்கேன். அப்போ இது வாக்கு இருக்கோ அது வெறும் இருப்பானேன் அப்படின்னு பாக்குறதா. கோயில போய் பெருமான் சேவிக்கிறவெல்லாம் ஏதாவது சொல்லிட்டே சேவிக்கணும்னு ஆசைப்படுறா இல்லையா, ஏதாவது சோதரவாடமோ ஏதாவது சொல்லலாம், எதுக்கு வெறும் போய் சேவிக்கணும் அப்படின்னு ஏதாவது உறக்க இல்லாட்டா கூட
மனசுக்குள்ளேயாவது சொல்லிட்டு சேவிக்கிறோம் இல்லையா. அப்போ ஆழ்வார் வாக்கு வெறுமை இருப்பானேன் அப்படின்னு வாக்கு போட்டி போடுறதான், மனசு நான் வெறுமை இருப்பானேன்னு சொல்லிட்டு மனசு போட்டி போடுறதான். மனசு வாக்கு அப்புறம் கண்கள் முதலான இந்திரியங்கள் இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று போட்டி போட்டு போட்டி போட்டுன்னு பிரவர்த்திக்கிறதா எம்பெருமான் விஷயத்தில். அப்போ திருவாய்மொழியை நான் பாடுறேன், அது எம்பெருமான் எனக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்தான், அவனை பாடக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடுத்தான். எம்பெருமானை திருப்பல்லாண்டு பாடிக்கொண்டு என் கைகளுடைய விடாயெல்லாம் தீரும்படி தொழுது திருவாய்மொழி பாடுகைக்கு ஒரு பாக்கியம் பண்ணினேன் அப்படின்னார். இப்படியாக நேற்று பார்த்தோம். கடைசியில் ஆழ்வார் என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டானா, திருவாய்மொழி பாடுகைக்கு ஒரு மகாபாகியத்தை பண்ணினேன், பகவத் ஸ்வரூப ரூபகுண விபூதி ஆதாத்ம பிரகாசமாய் அதிமதுரமாய் அதிரமணீய சந்தர்ப்பமாய் அதிமதுர ஸ்வரமாயிருந்த இத்திருவாய்மொழியை எம்பெருமானுக்கு நல்லதாயிருப்பார் கேட்டால் எனப்படு என்படுவரோ அப்படிங்கிறார். இந்த திருவாய்மொழியை பக்தர்கள் கேட்டால் என்ன பாடுபடுவோம் அப்படிங்கிறார். ஏன்னா இதை கேட்டால் அவர்கள் மனசு உருக வேண்டாமா என்பதாக சொல்லுகிறார். அப்படி ஆழ்வாருடைய ஒரு ஆசாசனம் இருக்கிறபடினால தான் இனி வரைக்கும் இந்த திருவாய்மொழி நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இந்த வரி, இப்போ சொன்ன வரி எல்லாம் திருக்குறுகை பிரான் பிள்ளான் சாதித்த வரி எல்லாமே. பிள்ளானும் ஆழ்வார் மாதிரி தான் நம்ம வச்சுக்கணும். ஏன்னா அவரும் ஆழ்வார் திருக்குறுகை பிரான் தானே, இவரும் திருக்குறுகை பிரான், ஆழ்வாருடைய திருநாமம் தானே அவருக்கு வச்சிருக்கார். அதனால அவரும் அந்த மாதிரி ஆழ்வார் திருவுள்ளத்தை அப்படியே பகவத் ராமானுஜர் சாதிக்க, பகவத் ராமானுஜர் சாதித்தது அப்படியே பிள்ளான் சாதிக்க, வன் தமிழ் நூற்க நோற்றேன் அடியார்க்கு இன்ப மாறியேங்கிறார் ஆழ்வார். என்னுடைய பக்தர்களுக்கு நான் வந்து ஆனந்த வருஷத்தை பொழிகிறேன், அதுதான் திருவாய்மொழி. ரொம்ப கருணையோடு கூட தான் இருந்த இடத்துல இருந்து எம்பெருமானை மனசில தியானம் பண்ணியிருந்தோம், யோகத்தில் இருக்கக்கூடியவர் ஆழ்வார். அப்படி இருக்கும்போது நமக்காக இந்த திருவாய்மொழியை பாடுகிறார். அவர் பாட வேண்டிய அவசியம் கிடையாது. அதாவது நமக்குன்னா மனசு எம்பெருமான் கிட்ட ஈடுபடாது, அதனால நம்ம வாக்குனாலே எம்பெருமான் கிட்ட ஈடுபட வேண்டியதா இருக்கு, சரீரத்தினாலே எம்பெருமான் கிட்ட ஈடுபட வேண்டியதா இருக்கு. ஆனா ஆழ்வார் வந்து மனசுனாலே எம்பெருமான் கிட்ட ஈடுபடுறவர், யோகத்துல இருக்கக்கூடியவர். அதை ஏன் திருவாய்மொழியா சொல்றாருன்னா, அந்த அனுபவத்தையும் கேட்டானா, அருள் கொண்டு ஆயிரம் தமிழ் பாடினான் அப்படின்னு சொல்ற மாதிரி பரம கருணையினாலே அங்கே ஜனங்களுக்கு எல்லாருக்கும் போய் சேரணும் தன்னுடைய அனுபவம் அப்படிங்கிற ஒரு கருணையினாலே அதை திருவாய்மொழியாக ஆழ்வார் பாடுறார். அந்த மாதிரி சகல ரீதியிலையும் எம்பெருமான் கிட்ட ஈடுபட்டு கொண்டிருக்கிற ஆழ்வார் பரம கருணையினாலே இந்த திருவாய்மொழியை பாட, அவன் பகவத் ராமானுஜர் அதை இன்னும் பரம கருணையினாலே அதை லோகத்தில் எல்லாருக்கும் சேர்ந்து அடையணும், அதனுடைய அர்த்தங்கள் எல்லாம் சேரணும் என்பதற்காக இந்த பகவத் விஷய சாஸ்திரத்தை பிள்ளானை கொண்டு அவரை பிரவர்த்தனம் பண்ணி வச்சார். அப்படி சுவாமி நம்மாழ்வார், சுவாமி பகவத் ராமானுஜர், சுவாமி திருக்குறையை பிரான் பிள்ளான் இப்பாரு, இவர்களுடைய ஒரு அனுகிரகம் தான் இனி வரைக்கும் இந்த திருவாய்மொழி இப்படிங்கிறது நமக்கு வந்திருக்கும். ஆழ்வார் என்ன சொல்றாருன்னா, இந்த திருவாய்மொழி யாருக்கு போக்கியம்னா, ஆழ்வாருக்கும் போக்கியமா இருக்கு, அப்புறம் பக்தர்களுக்கும் போக்கியமா இருக்கு. இங்க இருக்கக்கூடிய பக்தர்களான நமக்கு கூட இந்த திருவாய்மொழி பரம போக்கியமாக இருக்கு. என்ன இன்ப மாறி அப்படின்னு சொன்னார், தொண்டர்க்கு அமுதுள்ள சொன்ன சொல்மாலைகள் அப்படிங்கிறார். தொண்டர்களுக்கெல்லாம் நான் அமுது உண்ணும்படியாக நான் சொன்னேன் இதை அப்படிங்கிறார். அது மாத்திரம் இல்லை, ஒரு இடத்துல ஆழ்வார் சொல்லும்போது ஒவ்வொரு பத்து பாட்டு சொல்லும்போதும் அதற்கான பலனை ஆழ்வார் சொல்வார். இந்த பத்து பாசுரம் சேவித்தால் அவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சாதிப்பார், இந்த பலன் கிடைக்கும் இந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சாதிப்பார். அப்போ ஒரு இடத்துல ஒன்றும் தெய்வம்ல ஆழ்வார் சொல்றார், ஆட்சைதாழி பிரானை சேர்ந்தவன் வன் குருகூர் நகரான் நாட்கமல் மகிழ் மாலை மார்வினன் மாறன் சடகோபன் வேட்கையால் சொன்ன பாடல் ஆயிரத்துளி பத்தும் வல்லார் மீச்சியின் நி வைகுந்த மாநகர் மற்றது கையதுவே அப்படின்னு சாதிக்கிறார். எம்பெருமானை சேர்ந்தவன் தன சொல்லிக்கிறார், நாட்கமல் மகிழ் மாலை மார்பினன் அப்படின்னு வகுலாபரண பெருமாள் அப்படின்னு சொல்லும்படியாக மகிழ மாலையை தரித்தவர் ஆழ்வார். அது ஆழ்வார் இங்க குறிப்பா சொல்ற, நாட்கமல் மகிழ் மாலை மார்பினன் அப்படிங்கிற அந்த மகிழ் மாலை தரித்ததை ஆழ்வார் சொல்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், பகவானுடைய பிரசாதம் அவர் தரிசின் இருக்கார் அந்த மகிழ் மாலையை, அதனுடைய பிரபாவம் தான் இந்த திருவாய்மொழியங்கிற. சுவாமி தேசிகன் எஸ் சாரஸ்வதம் ஸ்ரோதா
வகுளாமோத வாசிதம் அப்படிங்கிற ஆழ்வாருடைய வாக்கு இருக்கோ இல்லையோ, அது மகிழ் மாலையோட வாசிச்சிருக்கான். ஏன்னா ஆழ்வாருடைய வாக்கும் ஹிருதயத்திலேருந்து வருது, மகிழ் மாலையும் ஹிருதயத்தில் இருக்கு. அதனால அந்த மகிழ் மாலையினுடைய வாசனை அந்த ஆழ்வாருடைய வாக்குல இருக்கான். அந்த மகிழ் மாலைங்கிறது எம்பெருமானை சேர்ந்தது, எம்பெருமானுடைய பிரசாதமானது. பக்தர்கள்லாம் ஆழ்வாருக்காக அருளப்பாடு வரையாக கொண்டு வந்து கொடுத்துருக்கார். அதனால அந்த திருக்குறுகூர் ஆதிப்பிரான் எம்பெருமான் இருக்காங்களோ, அவருடைய பிரசாதமாக மகிழ் மாலை வந்திருக்கு. அதை பக்தர்கள் கொடுக்க அங்க இருக்க முதுகவிகள் முதலானவர்கள்லாம் அதை ஆழ்வார் சாத்தின்னு இருக்கும்போது அந்த மகிழ் மாலை மூலமாக எம்பெருமானே இருக்கான். ஏற்கனவே எம்பெருமான் உள்ளதா இருந்துட்டு இருக்கான், ஆனால் மகிழ் மாலை வாசனையோடு கூட இப்ப எம்பெருமான் வந்துட்டான் அங்க. ஆக எம்பெருமானுடைய வாசனை, அந்த வாசனையை சேர்ந்த மகிழ் மாலை. ஏன்னா மாலையினால எம்பெருமானுக்கு வாசனை இல்லை, எம்பெருமானுடைய வாசனை தானே மாலைக்கு போடுதுன்னு ஆழ்வார் தேசியனே சொல்றாரு. எம் சர்வகந்தைதி சாதனம் உத்வகந்தின்லாம் சொல்றாரு இல்லையோ, அந்த மாதிரியாக எம்பெருமானுக்கே சர்வகந்தகான் திருநாமம். அப்படி அந்த வாசனையை சேர்ந்து ஆழ்வாருடைய ஹிருதயத்தில் வந்து அந்த ஹிருதயத்திலேருந்து நமக்கு இந்த திருவாய்மொழி அப்படின்னு வரும்போது அந்த மகிழ் மாலை வாசனைங்கிறது இந்த திருவாய்மொழியில் இருக்கான். அதான் வகுளாமோத வாசிதம் அப்படிங்கிற இந்த பாசுரத்தை வச்சுட்டு தான் சுவாமி தேசிகன் சாதிக்கிறாருங்க. எஸ் சாரஸ்வதம் ஸ்ரோதா வகுளாமோத வாசிதம், அதாவது ஒரு நதி பிரவாகமானது நல்ல மகிழ் மாலையை அடிச்சுன்னு வந்து நிச்சுக்கோங்க, அந்த நதி வாசனையே நல்ல வாசனையாக இருக்கும். ஏன்னா மகிழ் மாலைக்கு நல்ல வாசனை உண்டு. கமகமான மகிழம்பூ இருக்கிற இடத்துல நம்ம போனோம்னு வச்சுக்கோங்களேன், சுத்தி ரொம்ப தூரத்துக்கு அந்த வாசனை வரும், மரத்தினுடைய வாசனை ரொம்ப தூரம் வரும். அப்ப அந்த மாதிரி ஆழ்வாருடைய வாக்கு பிரவாகம் இருக்கோ இல்லையோ, அது மகிழ் மாலை வாசனையோடு கூட இருக்கான். அந்த மகிழ் மாலையை பத்தி இந்த பிள்ளான் சொல்லும் போதும், பகவத் கைங்கரிய அதிசீதல அமிர்தமய தடாகாவகாகன சுப்பிரசன்ன ஆத்மஸ்வரூபகாத்திர நிரதிசய சுகந்த விகசத்கேசர மாலாலங்கிருத வக்ஷஸ்தலரான ஆழ்வார் அப்படின்னு சமஸ்கிருதத்துல தீர்க்கமா ஒரு சமஸ்த பதம் ஒன்று போட்ட. பகவத் கைங்கரியத்தினாலே அதிசீதல அமிர்தமய ததாக அவகாகன சுப்பிரசன்ன ஆத்மஸ்வரூப, எம்பெருமானுடைய அனுபவத்துல மூழ்கி 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 இருக்கக்கூடிய ஆழ்வார் கரல்யோ, அவருடைய திருமேனியிலே நிரதிசய சுகந்த, எம்பெருமானுடைய சுகந்தம் மொத்தம் வந்தபடினால இதற்கு மேலே சுகந்தங்கிறது பகவான்கிட்டே இருக்கமோ இருக்காதோன்னு சந்தேகமா. அப்படிப்பட்ட சுகந்தத்தோடு இருக்கக்கூடிய விகசத் கேசரமாலா அலங்கிருத வக்ஷஸ்தலரான ஆழ்வார் பரமபுருஷ விஷய நிரதிசய பக்தியாலே சொன்ன இந்த ஆயிரத்தில் இப்பத்தும் வல்லார் அப்படின்னு இந்த பத்துக்கு பலன் சொல்ல போறார். இப்போ ஆட்சைது ஆழிப்பிரானை சேர்ந்தவன்கிறதுக்கு தான் இப்படி அர்த்தம் சொன்னார். இந்த பத்து வல்லவர்களுக்கு என்ன பலன் அப்படின்னா, வீச்சியின்றி வைகுந்தமானவர் மற்றது கையதுவே அப்படின்னு சொல்றாரு இல்லையோ. இப்போ மேலோட்டம் நமக்கு பார்த்தா என்ன அர்த்தம் தோன்றதுன்னா, அவர்களுக்கு வைகுந்த மாநகரே கிடைச்சிரும் அப்படின்னு அர்த்தம் தோன்றது இல்லையா. ஆனால் பிள்ளான் வந்து இதில் சரியான தாத்பரியத்தை சொல்றார். ஆயிரத்தொள் இப்பத்தும் வல்லார்க்கு இது வல்லராமதுவே பரமப்ராப்யம் அப்படிங்கிறார். மற்ற திருநாடு வேண்டியிருக்கில் அது இவர்கள் கையது என்கிறார். இந்த பத்து பாட்டு பாடுபவர்களுக்கு உங்களுக்கு என்ன வேணும்னு அவர்களை கேட்டால், நன்னா இருக்க இந்த பத்து பாட்டு பாடுறது தானே பரம போக்கியம், நீ இதுக்காக வேற ஏதாவது ஒண்ணு வேணுமான்னா, நாங்க இதை பாடுகிறோமே இதுவே பரம பிராப்தியம் இதுவே பரம போக்கியம், இதற்கு மேலே எங்களுக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்வார்களாம். அப்படிப்பட்ட பத்து பாட்டு அதான் தொண்டருக்கு அமுதுன்னு சொன்ன அப்படின்னா, இவர்களுக்கு மோட்சம் கொடுப்பாருங்கிறது இல்லை, அதாவது திருவாய்மொழி மோட்சத்தை கொடுக்குங்கிறது இல்லை, திருவாய்மொழி மோட்ச ஆனந்தத்தை இங்கேயே கொடுக்கும் அப்படிங்கிறது. ஆழ்வார் அப்படிதானே இருந்தார். அந்த மாதிரியாக ஆழ்வார்னா அவர் ஆழ்ந்து போவார் மாத்திரம் இல்ல, நம்மையும் ஆழ வைக்கிறவர் ஆழ்வார் அப்படிங்கிறபடினால நமக்கும் அந்த போகத்தை கொடுக்குமாம். அதனால வேட்கையால் சொன்ன பாடல் ஆயிரத்துள் இப்பத்தும் வல்லார் மற்றது கையதுவே அப்படின்னார். மற்றது அப்படின்னா இன்னும் இப்படி இந்த பத்தும் வல்லவர்களுக்கு வேற பழம் கூட கிடைக்கும்னார். வேற பழம் என்ன பழம்னா வைகுந்தம் பழம் கூட கிடைக்கும்னார் ஆழ்வார். மற்றது கையதுவேனா மீட்சியின் வைகுந்தமானவர்கள் மற்றதுனா வேற பலன் வைகுந்தம் கூட கிடைக்கும்னா, அப்போ உண்மையான பலன் என்ன அப்படின்னு கேட்டான்னா, அதுதான் இது வல்லராமதுவே பரமப்ராப்யம். இது மனசுக்குள்ள நம்ம ஒன்றும் தெய்வங்கிறதும் ஆச்சரியமான திருவாய் முடியாது, நம்ம நல்லா அனுபவித்தவங்களே இந்த ஒன்றும் தெய்வம் அனுபவித்து கொண்டு அனுசந்தித்து கொண்டு இருந்தாலே இதுக்கு மேலே வேற எதுவும் வேண்டாம். ஆனால் கூட சம்சாரத்துலான்னு இருக்கும் மோட்சம் வேணுமே என்ன பண்ணுறதுன்னு கேட்டா, மற்ற திருநாடு வேண்டி இருக்கில் அது இவர்கள் கையதே என்கிறார். அது திருநாடு வேணும்னா அது நீ எங்கேயும் அலைய வேண்டாம், எப்போ ஒன்றும் தேவன் கையில் இருக்கோ அப்போ மோட்சம் உன் கையில் இருக்குன்னு அர்த்தம், எம்பெருமான் உன் கையில் இருக்கார் என்பதாக அர்த்தம் அப்படின்னார்.
அப்படியாக திருவாய்மொழி வல்லவர்களுக்கு அந்த மோட்சத்தை காட்டிலும் பரம பிராப்தியமாக, மோட்சத்தை காட்டிலும் பரம போக்கியமாக, எம்பெருமானை காட்டிலும் பரம போக்கியமாக இந்த திருவாய்மொழி அப்படிங்கிறது அமையும் அப்படின்னு தான் சொல்றேன். இதே தாற்பயத்தை ஆழ்வார் இன்னும் பல இடத்துல சொல்றதுண்டு. உழலை என்பின் பேச்சு முலையூடு அவளை உயிருண்டான் கடல்களவையே சரணாக கொண்ட குருகூர் சடகோபன் குடலின் மலியச் சொன்ன ஓராயிரத்துளிப்பத்தும் மழலை தீரவல்லார் காமர் மானே நோக்கியர்க்கே அப்படிங்கிறார். அதுல அந்த பத்து பாட்டு வல்லவர்களுக்கு என்ன பலன் அப்படிங்கிறார். இது ஆறாம் முதல் பத்து பாட்டு. இது ஆறாம் முதல் பத்து பாட்டு வல்லவர்களுக்கு என்ன பலன் அப்படின்னா, மழலை தீர வல்லார் யார் நன்னா சொல்றார்களோ, மழலையோட சொன்னாலும் சரி எப்படி சொன்னாலும் சரி, காமர் மானையை நோக்கியர்க்கே அப்படின்னா, மானையை நோக்குனா மான் போல கண்களை உடைய பெண்களுக்கு காமர் அப்படின்னா பிடித்தவர்கள் அர்த்தம், பெண்கள் விரும்பும்படியாக அவர்கள் என்பதாக அர்த்தம். மான் போன்ற கண்களை உடைய பெண்கள் விரும்பும்படியாக அவர்கள், அவர்களுக்கு பிடித்தவர்களாக, அவர்களோடு சந்தோஷம் அனுபவித்துக் கொண்டு இருப்பவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறது பொதுவான அர்த்தம் இங்க தெரிகிறது குழலை என்பின் அப்படின்னு சொல்லும்போது. ஆனால் வந்து இந்த அர்த்தம் சொல்லுவது ஆழ்வார் திருவுள்ளமா இருக்காதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா கஷ்டப்பட்டு திருவாய் மொழிபாடி பகவத் அனுபவத்தை பற்றி நாம் ஆச்சரியமாக சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ வந்து காமர் மானையை நோக்கியிருக்கேன்னு சொல்லி எப்படியானா சொர்க்கலோகத்தில் இருப்பான் அந்த மாதிரி ஆனந்தமாக ஊர்வசி ரம்பாதி கடாட்சங்களை பெற்றுக்கொண்டு இருப்பான் அப்படின்னு சொல்ற மாதிரி இப்போ அந்த பலனையும் ஆழ்வார் சொல்றார் அப்படின்னா, அந்த பலன் இல்லை அழகா இதுக்கு வியாக்கியானம் அளிச்ச பிள்ளான்னு என்ன சொல்றார் அப்படின்னா, மானையை நோக்கியர்க்கு பிரியதமர் போக்கியரானா போலே எம்பெருமானுக்கு போக்கியராவர் என்கிறார் அப்படின்னுட்டார். மானே காமர் மானையை நோக்கியிருக்கேன்னு ஒரு உதாரணமாக சொன்னது எப்படியானால், பிரியமான ஸ்திரீகளுக்கு பிரியமான பர்த்தாக்கள் எல்லாம் எப்படி நல்ல போக்கியமாக ஆனந்தத்தை கொடுக்கிறவர்களாக இருக்கிறாரோ அந்த மாதிரி எம்பெருமானுக்கு இவன் போக்கியமாக இருப்பான். யாரு? இந்த திருவாய்மொழி வல்லவன், ஆறாவதே அப்படிங்கிற திருவாய்மொழியை சொல்லக்கூடியவன் எம்பெருமானுக்கு பிடித்தவனாக அவன் ஆகிவிடுவான் அப்படின்னார். எம்பெருமானுக்கு பரமபோகியாக எம்பெரும் பக்தர்களுக்கு மாத்திரம் இல்லாமல் எம்பெருமான் கூட இதை கேட்கணும்னு ஆசைப்படுவானாம். வேதத்தையே சொல்லிட்டு இருக்கவர்கள் நிறையா பேர், ஆனால் திருவாய்மொழியே ஒருத்தர் சொன்னான்னா வேதம் புராணங்கள்லாம் சொல்றவர்கள் இருக்கா? எம்பெருமானுக்கு பொதுவாகவே யாராவது ஏதாவது ஸ்தோத்திரம் பண்ண ரொம்ப பிடிக்கும். பகவான் வந்து யோகான் விஷ்ணுங்கிற ஸ்தவப்பிரியா, ஸ்துதி பிரியா, விஷ்ணுர்வாகாமயதா புண்ணியக் ஸ்லோகம் சிறுமியான்னு வரும் வேதத்தில். விஷ்ணு எப்பவுமே நிறையா கேட்கணும்னு ஆசைப்பட்டாரா, எல்லாரும் நிறையா சொல்லணும்னு. அதனால்தான் சிரவண நட்சத்திரம் அவருடைய நட்சத்திரம். ஏன்னா கேட்கணும்னு இருக்க அப்படினாலே சிரவண நட்சத்திரம். ஏன் கேட்கணும்னு ஆசைப்படுறார் பெருமாள்? நமாபாபி கீர்த்திராக சேதிதி, நிறைய பக்தர்கள்லாம் நிறைய ஸ்தோத்திரம் பண்ணணும் என்னை அப்படின்னு பெருமாள் சொல்றார். தவ்ய ஸ்தவப்பிரியாகன்னு சொல்றவள் சாஸ்திரம் நமக்கு. ஏன் பெருமாள் இப்படி ஆசைப்படுறார் அப்படின்னு கேட்டா, பகவான் என்ன பண்றாரு கேட்டானா, ஒருத்தன் ஸ்தவம் பண்ணினான்னு வச்சுக்கோங்க, ஒரு சின்ன திருநாமத்தை சொன்னா கூட அதை சாக்கா வச்சிருந்து அவனுக்கு மோட்சத்தை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கான். அப்படி கேச்சு அவன் பாட்டு பாடினா கேட்கணுமா? திருநாமத்தை சொல்றதுங்கிறது எம்பெருமான் வந்து என்ன ஸ்தோத்திரம் பண்ணாதான் உனக்கு பலன் கொடுப்பேன் அப்படின்னு லௌகீகத்தில் சொல்ற மாதிரி கிடையாது. ராஜாக்கள் எல்லாம் என்னை புகழ்ந்து பாடினாலும் உனக்கு நான் பரிசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அதுக்காக புலவர்கள்லாம் சில பேர் நிபுணவான் கேட்டால் வேற வழி இல்லாமல் அந்த ராஜாவுக்கு இல்லாததெல்லாம் சேர்த்து வச்சு அவனுக்கு மாரியன கை மால்வரை எப்பும் திந்தோள் என்று ஆழ்வார் சொல்றார். உன்னுடைய கை மழை போல வழங்கும் கையவன், அப்புறம் மலை போல இருக்கக்கூடிய தோளுடையவன் அப்படின்னு லோகத்தில் எல்லாரும் பாடிட்டு இருக்காளா. பாரிலோர் பற்றையை பச்சை பசும் பொய்கள் பேசவே பச்சை பசும் பொய்கள் பேசிட்டு இருக்கா அப்படின்னு ஆழ்வாரே சொல்றார். ஆனால் ஏன்னு கேட்டான்னா வேற வழி இல்லை. அந்த காலத்தெல்லாம் வந்து இந்த புலவர்களுக்கோ இல்லை இந்த மாதிரியான பல பிராமணர்களுக்கோ இவர்களுக்கெல்லாம் இதுதான் விருத்தி, வேற விருத்தி கிடையாது. அங்கங்கே போய் ஏதாவது சொல்ல வேண்டியது கொடுக்கறது வாங்கிட்டு வர வேண்டியதுங்கிற தவிர வேற பழப்பு கிடையாது எல்லாருக்கும். அதனால அப்படி இருந்துட்டு இருந்தார்கள். ஆனால் அவர்கள் வந்து ராஜாக்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, இப்படி சொன்னாலாவது தன்னுடைய பெருமையை கேட்டுக்கலாம், அதை எங்கேயாவது ரெக்கார்ட் ஆச்சுன்னா ஆகட்டும், அவனுக்கு வேண்டியதை கொடுக்கலாம் அப்படின்னு இந்த மாதிரி தான் பல ராஜாக்கள்லாம் பண்ணியிருக்கா. பல ராஜாக்களுடைய புகழ் எல்லாம் வந்திருக்கு.
ஆனால் எம்பெருமானுக்கு எப்படின்னு கேட்டான்னா தன்னை பத்தி நிறைய பாடணும்னு எம்பெருமான் ஆசைப்படுறது எதுக்கான்னு கேட்டா அந்த பாடினால் அதையே ஒரு சாக்கா வச்சுன்னு மோட்சம் கொடுக்க பாக்குறான். அந்த பாடினதுனாலே சக்கர உச்சரித்தம் ஏனா ஹரிரீதி அக்ஷரத்வயம் அப்படின்னு ஒரு தடவை ஹரின்னு சொன்னா உடனே எம்பெருமான் வந்து மோட்சத்துக்கு அவனை கூட்டு போக முடிவு பண்ணிடுறான். ஆனா ஹரின்னு சொன்னபடினாலே மோட்சம் உடனே வந்துடுவாரு, கிரமமா தானே வரணும். அதனால நல்ல ஜென்மத்திலே பிறந்து நல்ல ஞானங்கள் வாய்த்து நல்ல ஆச்சாரிய சம்பந்தம் பெற்று நல்ல உபாயம் சரணாகதி உபாயத்தை செய்ய வச்சு அந்த உபாயத்தை தான் ஏற்றுக்கொண்டு மோட்சம் கொடுக்கணும். இதுக்கு பகவான் அப்பவே முடிவு பண்ணிடுறான். அந்த திருநாமத்தை சொன்ன மாசத்திலே பகவான் முடிவு பண்ணிடுறான். அதனால அந்த ரீதியில திருவாய்மொழி வல்லவர் யாரா இருந்தாலும் எம்பெருமானுக்கு பரம போக்கியம். என்னன்னு கேட்டா அவனுக்கு மோட்சம் நிச்சயம். எம்பெருமான் அப்ப சங்கல்பம் பண்ணிடுற அவனுக்கு மோட்சம் கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எம்பெருமானே சங்கல்பம் பண்றபடினாலே அது மட்டும் அல்ல, மேல சீவைகுண்ட லோகத்துக்கு அவன் போனான்னு வச்சுக்கோங்க. ஆறாம் உதய திருவாய்மொழி முடிச்சுட்டு சீவைகுண்ட லோகத்துக்கு அவன் போனான்னா அங்கேயும் எம்பெருமான் வந்து அந்த ஆறாம் உதய பாட்டை பாட சொல்லி கேட்பான். ஏன்னா அவனுக்கு அது ஆழ்வாருடைய பாட்டானபடினாலே பிடிக்குமானபடினாலே நீ அந்த 10 பாசுரத்தை பாடு அப்படின்னு சொல்லி அதை எம்பெருமான் கேட்டுக்கொண்டிருக்கும். அதாவது எம்பெருமான் திருவுள்ளம் உகப்பும்படியாக நாங்கள் திருவாய்மொழியை பாடுவோம். இங்கே இல்லை, சீவை கொண்ட ஒக்கத்தில் கூட இங்கே பாடுவோங்கிறது மட்டும் இல்லை. இந்த சுவாமி தேசியன் வந்து அழகாக சொல்கிறார், மண்ணுலகில் மயல் தீர்ந்து மனம் ததும்பி என்பதாக ஆரம்பித்து நாங்கள் விண்ணவரதம் குழாங்களுடன் வேதம் பாடி எங்கள் சீவை கொண்ட ஒக்கத்தில் விண்ணவரத்தம் குழாங்களுடன் வேதம் பாடி அங்கே இருக்கக்கூடிய நித்திய சூரியர்கள் இருக்காள்யோ அவள்லாம் வேதம் சொல்லிட்டு இருக்கா எப்பவுமே, நாங்கள் அவளோட கூட சேர்ந்து வேதம் பாடுவோம். அப்புறம் பண்ணுலகில் படியாத இசையால் பாடும் பல்லாண்டே புல்லாண்டும் பாடுவோமே அப்படின்னு இசையோடு கூட நாங்கள் திருவாய்மொழி முதலானதும் ஆழ்வாருடைய திவ்யப்புறந்த பாசங்களையும் அங்கே போய் பாடுவோம். நாங்கள் எம்பெருமான் திருவுள்ளம் உகக்கும்படியாக பாடுவோம், நித்திய சூரியர்கள் திருவுள்ளம் உகக்கும்படியாக பாடுவோம் அப்படிங்கிற. அதனால எம்பெருமானுக்குமே பரம போக்கியமா இருக்கும், பக்தர்களுக்கும் பரம போக்கியமா இருக்கும் என்பதாக ஆழ்வார் அருளை செய்கிறார். சீவை கொண்ட லோகத்திலையும் எம்பெருமான் இதை கேட்டு ஆனந்திப்பானோ. அதுவும் இந்த 6வது 10 பாட்டு எம்பெருமான் ரொம்ப உகந்தான்ங்கிறதுக்கு சாட்சியாகத்தான் அந்த 6வது பெருமான் தான் நமக்கு மறுபடியும் இந்த திருவாய்மொழியெல்லாம் மீட்டுக் கொடுத்த பெருமாள். நமக்கு தொலைந்து போன திருவாய்மொழியை மறுபடியும் மீட்டுக் கொடுத்ததுக்கு உதவின பெருமாள் இவர். அதனால திராவிட வேத பிரதர்சகாக திராவிட வேதத்தை மீட்டுக் கொடுத்தவன அந்த பெருமானுக்கு ஒரு திருநாமமே உண்டு. அதனால எங்க அழகா சொல்ற எம்பெருமானுக்கு என்னன்னு கேட்டான்னா, சுவாத்மா நேத்தை சொன்னேன், சுவாத்மா ஆனந்தம்னு எம்பெருமானுக்கு அதிகமா இருந்தா கூட இந்த திருவாய்மொழி கேட்கும் போது வர ஆனந்தம் அப்படிங்கிறது இன்னும் நிறையா இருக்கும். எம்பெருமான் அளவில்லாத ஆனந்தம் இருக்கு எம்பெருமானுக்கு, இந்த கூட இந்த ஆனந்தமும் சேரட்டுமே, இது சேர்ந்தால் இன்னும் பரம போக்கியமாக எம்பெருமானுக்கு இருக்குமா? சீவை கொண்ட நிலையனாய் லக்ஷ்மி பூமி நீலாநாயகனாயிருந்த தன்னைத்தான் அனுபவித்தாலே தனக்கு வந்த நிறுத்திசையானந்தமும் தன்னை திருவாய்மொழி பாடுகையால் எனக்கு வந்த ஆனந்தமும் ஆனால் இதிலே சகஸ்திர ஏகதேசத்துக்கு போர்மோது என்கிறார். திருவாய்மொழி அனுபவிக்கிற ஆனந்தம் ஒன்று, சீவேந்திர லோகத்திலே பகவானை அனுபவிக்கிற ஆனந்தம் ஒன்று, இது ரெண்டையும் வச்சு பார்த்தா இதில் 1000 கூட ஆகாதுங்க. திருவாய்மொழியே 1000 இருக்கு, இந்த 1000 கூட அந்த பகவான் சீவேந்திர லோகத்திலே வரக்கூடிய பகவத் அனுபவம் என்பது ஆகாது அப்படிங்கிற வேற ஆழ்வார் பல இடத்துல சொல்லிருக்க, வீட்டிலிருந்து சொல்லிருக்கார், நெடுமார்க்கடிமைன்னு சொல்லியிருக்கார். அப்படியாக பல இடத்துல ஆழ்வார் இந்த திருவாய்மொழியை ஆச்சரியமா அனுபவித்திருக்கார் அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்தது நித்திய சூரிகள். நித்திய சூரிகளுக்கெல்லாம் கூட இது ரொம்ப பிடிக்குமாம் இந்த திருவாய்மொழிங்கிறது. அவர்கள்லாம் இதை கேட்டு ஆனந்திப்பார்கள். இங்கேருந்து பூலோகத்திலே இந்த திருவாய்மொழி பாடுறவர் ஒருத்தர் மோட்சத்துக்கு போனான்னு வச்சுக்கோங்க, அப்போ நித்திய சூரியர்கள் வந்து நீங்கள் அந்த திருவாய்மொழியை பாடுங்கோ என்று சொல்லி கேட்பார்களாம். திருவனந்தபுரம் பாசுரத்தில் ஆழ்வார் கடைசியில் சொல்லும் போது, அந்தமில் புகழ் அனந்த புறநகர் ஆதிதன்னை பொந்தலர் பொழில் குருகூர் மாறன் சொல் 1000 ஐந்தினோடு 5 வல்லார் அனைவர் போய் அமருலகில் பைந்தொடி மடந்தயர்தம் வேய் மறு தோழினையே அப்படின்னு கடைசியில் முடிக்கிறார். இந்த 5னோடு 5 5, 5, 10 பாட்டு வல்லவர் அவருடைய பலனை சொல்றார். இங்க பெருமாள் வந்து அனந்தன் அனந்தபத்மான் அப்படின்னால அந்தமில் புகழ் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அந்தமில்லாத கீர்த்தி உடையவன் என் பெருமான், அந்தமில் புகழ் அனந்த புறநகர் ஆதிதன்னை. திருவனந்தபுரமே அந்தமில் புகழ், அங்கே இருக்கக்கூடிய பகவானும் அந்தமில் புகழ் அப்படின்னு, ஏன்னா ஊரும் அனந்தபுரம்,
பெருமாளும் அனந்தன் அப்படின்றது. ஊரும் அனந்தபுரம் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, அனந்தனுடைய புறம் அப்படின்னு ஒரு அர்த்தம், இன்னொன்னு அனந்தமான புறம் அப்படின்னு அர்த்தம். அனந்தமான புறம்னா அளவில்லாத பெருமையுடைய புறம் அப்படின்னு அர்த்தம். புறம்னா நகரம், அளவில்லாத பெருமையுடைய நகரம் அப்படின்னு அர்த்தம். அப்படி அளவில்லாத பெருமை என்ன வந்தது இங்க அப்படின்னு கேட்டா, சகல நித்த சூரியர்களோடையும் சகல தேவர்களோடையும் எம்பெருமான் இங்க வந்து இருக்கான் அப்படிங்கறதுதான். ஸ்ரீவிகுண்ட லோகத்தை விட்டுட்டு அனந்தகரோட விஸ்வசேனாதிகளோட கூட எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய நித்திய சூரியர்களோடு கூட, தேவர்களோடு கூட, ரிஷிகளோடு கூட, எல்லாரோடையும் கூட எம்பெருமான் இங்க வந்திருக்கும் போது ஆழ்வார் அழகாக சொல்ற திருவனந்தபுரத்தை பற்றி சொல்லும் போது, இது எம்பெருமானுக்கு பிராபியமான தேசம் அப்படிங்கிற. அதாவது என்ன கேட்டா, நமக்கு பிராபியம் ஸ்ரீவைகுண்டம், நான் இங்கிருந்து ஸ்ரீவைகுண்டம் போகணும் அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஆனா எம்பெருமான் அதை விட்டுட்டு இங்க வந்துட்டான், ஸ்ரீவைகுண்ட லோகத்தை விட்டு இங்க வந்துட்டான், திருவனந்தபுரத்துக்கு வந்துட்டான். அப்ப அதனால ஆழ்வார் என்ன சொல்றாருன்னு கேட்டா, நமக்கும் பிராப்தியம் திருவனந்தபுரம் தான். ஏன்னு கேட்டான்னா, எப்போ ஸ்ரீவைகுண்டம் போனாலும் அங்க பெருமான் இங்க வந்துட்டானோ, அப்ப நம்மளும் இங்கதான் வரணும். அதனால்தான் இந்த பத்து பாட்டுக்கும் திருவனந்தபுரம் போகும்போது சொல்றேன், ஏன்னா அது பிராப்தியம் அப்படிங்கிற அர்த்தத்தில. அங்கேயும் வந்து பிள்ளான் சாதிக்கும் போது அழகா பிள்ளான் சாதிக்கிறார், திருநாட்டிலே போய் எம்பெருமானுக்கு அடிமை செய்கையென்றோ பிராப்தியம் அப்படின்னு கேட்டுண்டார். கேட்டு பதில் சொல்றார், அங்கு உள்ளாரும் திருவனந்தபுரத்திலே வந்தன்றோ அடிமை செய்கிறது, ஆதலால் இங்கே அடிமை செய்யும் இதுவே பரம பிராப்தியம், ஆன பின்பு நாம் இங்கே போய் அடிமை செய்ய வேணும் என்கிறார் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுண்டார். ஸ்ரீவைகுண்டம் தானே பரம பிராப்தியம் சாஸ்திரங்கள்லாம் சொல்லியிருக்கு, தர்திஷ்ணோ பரமம் பதம் அப்படின்னு இத்தனாவே சொல்லியிருந்தங்களேன்னா, அங்க இருக்கிறவர்கள் மொத்த பேரும் பகவான் உட்பட இங்க வந்தாச்சுன்னா அவளுக்குமே இது பிராப்தியமா இருக்கிறபடினாலே இங்கே வந்து அடிமை செய்கிறது, ஆதலால் ஆனபின்பு நாம் இங்கே போய் அடிமை செய்ய வேணும் அப்படிங்கிறார். அதனாலே அந்தமில் அந்தமில்லாத பகவானே இருக்கக்கூடிய பகவானுக்கே பிராப்தியமா இருக்கக்கூடிய இந்த திருவனந்தபுரம் நகரை பத்தியான ஒரு பத்து வாசுரத்தை சொல்லும் போது, கடைசியில இந்த ஐந்தனோட ஐந்தும் வல்லார், இதை வல்லவர்கள் அனைவர் அண்ணா ஆலிங்கனம் செய்து கொள்வார். யாரைன்னா, அமருலகில் பைந்தொடி மடந்தையரதம் வேய்மறு தோழினையே, அழகான ஆபரணங்களோடு கூடிய பெண்களுடைய வேய் மறு தோழினையே, மூங்கில் போல இருக்கக்கூடிய தோல், திரு மூங்கில் போல இருக்கக்கூடிய தோள்களை இவர்கள் அணைந்து கொண்டு ஆனந்திப்பார்கள் அப்படின்னு அர்த்தம். அந்த ஆறாம் உதயில சொன்ன மாதிரி தான் இங்கேயும் சொல்றார். இங்கேயும் அதே மாதிரிதான், இந்த அர்த்தம் இல்லை, உள்ள அர்த்தம் ஒன்று இருக்கு, அதுதான் விவக்ஷிதம். உள்ளர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இப்போ பிள்ளான் சாதிக்கிறார், பிரியத்தமர்களுக்கு பிரியத்தமைகள் போக்கியமாமா போலே திருநாட்டில் உள்ளார்க்கு இத்திருவாய்மொழி வல்லார் போகிறவர் என்கிறார் அப்படிங்கிறார். திருநாட்டில் இருக்கக்கூடிய நித்திய சூரர்கள் அனந்தகளோட விஸ்வசேனாதிகள் இருக்கையும் அவர்களெல்லாம் திருவனந்தபுரத்தில் இங்கே போய் எம்பெருமானை சேவித்து இந்த பத்து பாட்டை பாடிக்கொண்டு யார் போகிறார்களோ அவர்களை பார்த்து அவர்களெல்லாம் சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா அவளுமே அவள் இங்கே வந்துட்டு போனாலும் திருவனந்தபுரமா அப்படியா சரி, அப்போ அந்த பத்து பாட்டு பாடுங்கன்னு சொல்வாளாம், அந்த பத்து பாட்டை பாட சொல்லி அவர்கள் கேட்பார்களாம். ஆனால் அவர்களுக்கும் இந்த திருவாமையை கேட்கங்கிறது பரம பூஜ்யமாக இருக்குமா, திருநாட்டில் உள்ள ஆக எம்பெருமான் மாத்திரம் இல்லை, அங்கே திருநாட்டில் எப்பொழுதுமே சத் விப்ரா சோவி பஞ்சபகான்னு எப்பவும் ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியவர்கள் இருக்கையோ அவர்கள் கூட இந்த திருவாமையை பாட கேட்டு அவர்களும் ஆனந்தமாக இருப்பார்கள். எந்த அளவு பிரீத்தி இருக்கும் அவர்களுக்கு அப்படிங்கிறதுக்கு தான் ஆழ்வார் இந்த உதாரணம் சொல்ற, பிரியதமர்களுக்கு பிரியதமைகள் போக்கியமாமா போலே அப்படின்னு. எந்த அளவு பிரீத்தியா இருக்கும் கேட்டான்னா, ரொம்ப பிரியத்தோடு கூட இருக்கக்கூடிய தம்பதிகள், அப்போதான் கல்யாணமான தம்பதிகள், ரொம்ப பிரியத்தோடு இருக்கக்கூடிய தம்பதிகள் அவர்களுக்கு பரஸ்பரம் பிரீத்திங்கிறது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி, அதுல இவனுக்கு அந்த நாயகியானவர்கள் எவ்வளவு பிரீத்தி இருக்கும், நாயகி கிட்ட எவ்வளவு பிரீத்தி இருக்குமோ அந்த அளவு பிரீத்தி இருக்குமா இந்த நித்திய சூரியனுக்கு இவர்கள் கிட்ட. பாகவதர்கள்லாம் அப்படி ஒருவருக்கொருவர் இத்தனை பிரீத்தி வச்சிருக்கணுமா, எத்தனை பிரீத்தி அப்படின்னு கேட்டானா, இந்த புது மன தம்பதிகளுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர பிரீத்தி இருக்கோ அந்த அளவு பிரீத்தி. பெருமாள் ஸ்ரீராமனுக்கும் பெருமாள் பிராட்டிக்கும் இருக்கக்கூடிய பிரீத்தி தான் உதாரணமா நம்ம எடுத்துக்கணும். அழகா சொல்றார், பிரீத்தி வந்து தினந்தோறும் அதிகமாயிட்டே இருக்கான் அவளுக்கு, ஒவ்வொரு நாளும் பிரீத்தி அதிகமாகி 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 12 வருஷம் கழிச்சு ரொம்ப பிரீத்தி அதிகமாகி பெருமாளை விட்டு பிரிய விடாமல் பிராட்டி காட்டுக்கு போய் அந்த காட்டிலையும் 13 வருஷம் இருந்து இன்னும் மேலே மேலே பிரீத்தி அதிகமாகி அதுக்கப்புறம் பிராட்டியை விட்டு பிரிஞ்சு இருக்கும்போது பெருமாளும் பிராட்டியும் ஒருவருக்கொருவர் பிரிஞ்சு தரிக்க முடியாத நிலைமையில் இருக்கலாம். அந்த அளவு பிரீத்தி 25 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கு அவர்களுக்கு.
அந்த மாதிரியாக பிரியதமர்களுக்கு பிரியதமைகள் போக்கியமாக இருப்பார்கள்ங்கிறது உதாரணம் பெருமாளும் பிராட்டியும் தானே. அந்த மாதிரி அதே வச்சுக்கலாம், நம்ம வேற எதுவும் வேண்டாம். இப்படியானால் பெருமாளுக்கும் பிராட்டிக்குமான பிரீத்திங்கிறது எப்படி அளவு இல்லாமல் இருக்கோ, அந்த மாதிரி நித்தியசூரிகளுக்கும் இந்த திருவாய்மொழி வல்லாரிடம் பிரீத்தி அளவு இல்லாமல் இருக்கும்னா, இந்த திருவாய்மொழியே பரம போக்கியமாக அவர்களுக்கு இருக்கும் என்பதாக தாத்பரியம். இங்கே இப்படியாக எம்பெருமானுக்கும் இங்கே கீழே பூலோகத்தில் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கும், அது மாத்திரம் இல்லாமல் மேலே சித்தியசூரிகளுக்கும் எல்லாருக்குமே திருவாய்மொழி பிடிச்சதா இருக்கும். அதில் சுவாமி நம்மாழ்வார் அதையெல்லாம் நமக்கு குறிப்பாக உணர்த்துகிறார். சுவாமி நம்மாழ்வாருக்கு எத்தனை இஷ்டமாக இருந்தால் அதையெல்லாம் நமக்கு வந்து குறிப்பாக சொல்றார். திருவாய்மொழிங்கிறது பரமபோக்கியம் என்பதாக. அது மட்டுமல்ல, பூசும் சாந்து என் நெஞ்சமே, புனையும் கண் எனதுடைய, வாசகம் செய் மாலையே, வான்பட்டாடியும் அக்தே, நேசமான அணிகளனும் என் கைகூப்பு செய்கையே, ஈசன் ஞாலம் உண்டு முடிந்த எந்த ஏக மூர்த்திக்கே அப்படின்னு ஒண்ணும் ஒரு அழகான விஷயம் ஆழ்வார் சொல்லும்போது, எம்பெருமானுக்காக என்ன சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிறதா, கந்தங்கள் அதாவது சந்தனங்கள், புஷ்பங்கள், நல்ல தீர்த்தங்கள், நல்ல வஸ்திரங்கள், அதுக்கப்புறம் வந்து நல்ல ஆபரணங்கள், இதெல்லாம் எம்பெருமானுக்கு நாம் நிறையா சமர்ப்பிக்கணும் என்பதாக ஆசைப்பட்டு நிறையா சமர்ப்பிக்கிறதெல்லாம் உண்டு. ஆனால் ஆழ்வார் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் எம்பெருமானுக்கு எதை சமர்ப்பிப்பேன், நான் வந்து பூசும் சாந்து என் நெஞ்சமே, எம்பெருமானுக்கு நான் பூசக்கூடிய சாந்து அப்படிங்கிறது கொள்ளியோ, அது என்னுடைய நெஞ்சன்தான், என்னுடைய மனசு தான், என்னுடைய மனசையே அவனுக்கு நான் வந்து சாந்தமாக சந்தனமாக சமர்ப்பிக்கிறேன். புனையும் கண்ணி எனதுடைய வாசகம் செய் மாலையே, புனையும் கண்ணி எம்பெருமானுக்கு நான் சமர்ப்பிக்கக்கூடிய புஷ்பம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிட்டா, நான் பாடக்கூடிய இந்த திருவாய்மொழி தான், இதுவே தான் நான் புஷ்பமாக சமர்ப்பிக்கிறேன். வான் பட்ட ஆடையும் அக்தே, எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய பட்ட ஆடை என்ன, பட்டு வஸ்திரம் சமர்ப்பிக்கணும் இல்லையோ, அது என்ன அப்படின்னு கேட்டா, அதுவும் இதுதான், இந்த வாசகத்தையே தான் நான் பட்ட ஆடையாக சமர்ப்பிக்கிறேன் அப்படிங்க. தேசமான அணிகலனும், அப்போ தேசமான தேஜஸான அர்த்தம், பிரகாசிக்கக்கூடிய திருவாபரணங்கள்லாம் நிறைய எம்பெருமானுக்கு வேணும் இல்லையோ, என்ன அப்படின்னா, என் கைகூப்பு செய்கையே, நான் கை கூப்பிட்றேன் இல்லையா, அதுதான் நான் எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்க திருவாபரணம். ஈசன் ஞானம் உண்டு முழுந்த எந்த ஏக மூர்த்திக்கு, இதெல்லாம் எம்பெருமானுக்கு போருமா அப்படின்னு கேட்டா, இம்பாட்டுக்கு இதை பார்த்து இதுதான் சந்தனம், என்னுடைய கைகூப்பு தான், இதுதான் பட்டாடை, என்னுடைய நான் பேசுறனே இதுதான் பட்டாடை அப்படின்னா எம்பெருமானுக்கு போருமா அப்படின்னு கேட்டா, நீ உண்மையாகவே நிறைய திருவாபரணங்கள்லாம் வார்த்தை சமர்ப்பிச்சா மாத்திரம் எம்பெருமானுக்கு அது போருமான்னா, ஏன்னா ஈசன் ஞானம் உண்டு விழுந்தவனாச்சே, உலகத்தை எல்லாம் உண்டு உமிழ்ந்த எம்பெருமானுக்கு நம்ம பட்டாடைன்னு ஏதோ கொடுக்க போகிறோம், திருவாபரணம் நம்ம ஏதோ கொடுக்க போகிறோம், சின்னதாக சொன்னத்தில் ஏதோ பண்ண திருவாபரணங்கிறது அது ஆயிடுத்தண்ணா கிடையாது. அப்படி இருக்கும்போது இதை போய் எம்பெருமான் வந்து ஏற்றுப்பானா அப்படின்னா, அதை ஏற்றுக்கிறாங்களோ அப்போ இதையும் ஏற்றுக்கிறான். அதை ஏற்றுக்கிறது எதனாலேங்கிட்டா, பிரணயத்துவத்தினாலேங்கிறாருங்க, ஏன்னா ஆசை இருக்கிறபடினால நீ இதை சமர்ப்பித்தாலே போகணும்னு ஏற்றுக்கிறான். இப்போ அதே மாதிரி தான் நான் இதை சமர்ப்பித்தாலே, பக்தியோட சமர்ப்பித்தாலே எம்பெருமான் அதை ஏற்றுக்கொள்வான் அப்படின்னா, இது முதல் பாட்டுல பூவே வீயா மேனிக்கு பூசும் சார்ந்து என் நெஞ்சமே அப்படிங்கிறார், என் மனசையே நான் சார்ந்தாக சமர்ப்பிக்கிறேன் அப்படிங்கிறார். அப்போ இதுக்கு பிள்ளான் இங்கே வியாக்கியானம் சாதிக்கும் போது எம்பெருமானுடைய பிரணயத்துவத்தை பேசுகிறார் தான் ஆரம்பம். எம்பெருமான் எத்தனை ஆசை வச்சிருக்கான் இவர்கள் கிட்ட அப்படிங்கிறதான் பேசுகிறார் இப்போ ஆழ்வாருங்க. என்ன கேட்டால் ஒண்ணுமில்லாத ஏதோ பண்ணா கூட அது ஏதோ பெரிய லாபமாக எம்பெருமான் நினைச்சுக்கிறானா, அது அழகா சொல்லும்போது, உன்னுடைய சிரம அபனோதனார்த்தமான சிசிர உபச்சாரங்களை தத்தற்காலங்களிலே உந்திரத்தில் நான் செய்யாது இருக்க செய்தேயும், என்னுடைய மனசானது சீதளமாய் நிறத்து செய்ய சுகந்தமாய் புஷ்பகாச சுகுமாரமான உன்னுடைய திருவுடம்புக்கு சதிருசமாய் சர்வாசிரமாபனோதனமான திவ்யாங்க ராகமாவதே, இது என்ன பிரணயத்துவம் என்கிறார் அப்படிங்கிறார்.
நான் ஒண்ணும் இல்லாம சந்தனம் சமர்ப்பிக்கிறேன் மனசால நினைச்சேன், என் மனசை தான் சந்தனமா சமர்ப்பித்தேன். ஆனால் அதே எம்பெருமான் வந்து ஏதோ பெரிய சந்தனம் தனக்கு கிடைச்சதா மாதிரியா, அன்னைக்கு கிருஷ்ணாவதாரத்திலே குப்ஜா சந்தனம் சமர்ப்பிச்ச மாதிரி அதே எம்பெருமான் பெருசாக நினைத்து கொண்டிருக்கிறானே, இது என்ன பிரணயித்வம்? எந்த அளவு எம்பெருமானுக்கு ஒரு ஆசை அப்படிங்கிறார். ஒருவனுடைய வியாமோகம் இருக்கும்படியே என்கிறார் அப்படிங்க பூசம் சார்ந்த பாட்டுல, சீவை கொண்ட நிலையனாயிருந்த எம்பெருமானுக்கு ஸ்வவிஷயமாக மத்கிருதமான ஸ்மிருதி கீர்த்தன அஞ்சலி பிரபுத ஏகைக விருத்திகளையே இதெல்லாமே ஏற்றுக்கொண்டான் எம்பெருமான். நான் ஏதோ அஞ்சலி பண்ணானா அதை பெருசா ஏத்துக்கிறான். திவ்ய கந்த அனுலேபன திவ்ய மால்யாம்பர நிறத்திசைய தீப்தியுக்த திவ்ய பூஷணாதி சர்வ போகோபகரணங்களும் ஆயித்தன. பெருமாள் ஆத்துக்கு திருவாராதனம் பண்ணணும் வச்சுக்கோங்களேன், நித்தப்படி அப்ப நான் பண்ண நித்தியம் திருவாரம் பண்ணும்போது நித்தியம் பூஷணங்கள்லாம் சமர்ப்பிக்க போறோமா, நித்தியம் பீதாம்பரங்கள்லாம் சமர்ப்பிக்க போறோமா? ஒண்ணும் கிடையாது. நம்ம என்ன சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு கேட்டா மனசைதான் சமர்ப்பிக்க முடியும், வேற எதையும் சமர்ப்பிக்க முடியாது. மனசு ஆராதனம் சொல்றவள் அந்த மாதிரியா? ஒருவனுடைய வியாமோகம் இருக்கும்படியே என்கிறார். என்ன வியாமோகம் இருந்தால், ரொம்ப பிரீத்தியோடு ஒருத்தர் வர ஆரம்பிச்சுக்கோங்க ஆத்துக்கு, அப்போ ஐயோ அவருக்கு சமர்ப்பிக்கிறதுக்கு நம்ம கையில எதுவுமே இல்லையே, நீங்க வந்திருக்கங்களே உங்களுக்கு கொடுக்கறதுக்கு என் கையில் இந்த சமயம் பார்த்து எனக்கு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லையேன்னா உன்னை பார்த்தது சந்தோஷம், நீ சொன்னது அதை காட்டுறது சந்தோஷம். பிரீத்தியோடு இருந்தால் அப்படிதான் சொல்லுவார். பிரீத்தி இல்லைன்னு வச்சுக்கோங்க, நான் அவாத்துக்கு போனேன் ஒண்ணு காஃபி கூட கொடுக்கலன்னு, இது கூட கொடுக்கல அது கூட கொடுக்கல அப்படின்னு அதே தோஷமா சொல்லியிருந்தான். ஆனால் பிரீத்தியோட ஒருத்தன் வந்து போனான்னா நீ ஒன்றும் கொடுக்க வேண்டாம்ப்பா, உன்னை பார்த்ததே பெரிய சந்தோஷம், உன்னோட பேசினதே பெரிய, நீ வார்த்தையை கொடுத்த இல்லையா அதுவே பெரிய சந்தோஷம், நீ மனசால நினைச்சே இல்லையா அதுவே பெரிய சந்தோஷம் என்பதாக சொல்லுவார். லோகத்திலே பார்த்துருக்கோம் எம்பெருமானும் இந்த மாதிரி வியாஜத்தை மாத்திரம் அபேட்சிக்கிறபடினாலே எம்பெருமான் வந்து அவனுடைய மகாகுணத்தை அனுபவித்து என்னுடைய கிளேசங்கள்லாம் தீர்ந்தேன் என்கிறார். எம்பெருமான் இந்த மகாகுணத்தை அனுபவிக்கிறார். அதனால ஆழ்வார் பாடக்கூடிய இந்த திருவாய்மொழி அப்படிங்கிறது இருக்கையோ அதை எம்பெருமான் ஏதோ பெரிய ஆபரணமாக அப்படி ஏற்றுக்கொள்கிறானா? அப்போ நாமளும் என்ன பண்ணணும், என்ன பண்றோம் கேட்டான்னா எம்பெருமானுக்கு நாம சமர்ப்பிக்கிற ஆபரணம் எதுன்னா நித்தியப்படி திருவாய்மொழி தான், பாசுரங்கள் தான். எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கிற திருவாபரணமோ எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய பீதாம்பரமோ இதெல்லாம் வாச்சகம் செய் மாலையே ஆச்சரியமான மாலை புஷ்ப மாலை என்ன வாங்கி பெருமாளுக்கு சமர்ப்பிக்கலாம், நம்ம சமர்ப்பிக்க முடியுமோ? கிடையாது, முடியறதில்லை. அப்ப என்னன்னா திருவாய்மொழி மாலை தான், இதையதான் மாலை மாலைன்னு அடிக்கடி சொல்றாரு இல்லையா, திருவாய்மொழியை சொல் மாலை அப்படிலாம் சொல்றாரு இல்லையா. சூட்டினேன் சொன் மாலை இடராழி நீங்குகவே என்று ஆழ்வார் சொல்றாரு, கூறியாழ்வார். அந்த மாதிரியாக சூட்டினேன் சொன் மாலைன்னு சொன்ன மாதிரி இதுதான் மாலை அப்படின்னும் போது எம்பெருமான் அதையே மாலையாக ஏற்றுக்கொள்கிறான் இல்லையா நமக்கு. அதனால அப்படி நமக்கும் ஒரு வழியாக ஆழ்வார் இதை காண்பித்துக் கொண்டிருக்க இந்த திருவாய்மொழி இருக்கும் அப்படிங்கிறத காண்பிக்கிறார். அதனால தான் சுவாமி தேசிகன் என்ன பண்ணான்னு கேட்டான்னா, ரங்கநாதனுக்கு ஒரு ரத்தன அங்கி சமர்ப்பிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். ரத்தன மாலை, ரத்தனங்களாலேயே சேர்த்து வச்சு மாலை சமர்ப்பிக்கணும் நிறையா அப்படின்னு ஆசை. எம்பெருமானுடைய ஒரு வைபவத்தை பார்த்தா நிறைய ரத்தனங்கள் வச்சு நன்னா சமர்ப்பிக்கணும். ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் ரங்கநாதன் சாத்தின்னு இருக்க ரத்தன அங்கின்னு ஆச்சரியமா இருக்கும், இது சாதாரணமாக கிடையாது. நவவித ரத்னங்களும் போட்டு இழைச்சி ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார் அதை. அது பெருமாள் சாத்திருக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும் நம் பெருமாளுக்கு. சுவாமி தேசிகன் இருக்கச்சே இந்த மாதிரி ரத்னாங்கி சமர்ப்பிக்கணும் தேசிகன் ஆசை பெருமாளுக்கு, ரத்னத்தினாலேயே சமர்ப்பிக்கணும் அப்படின்னு. ஆனால் அவர் என்ன பண்ணுவார், அவர் ரத்னத்துக்கு எங்கே போவார், அவரே உஞ்ச விருத்தியாச்சே, அவருக்கு ரத்னங்கள்லாம் கிடையாது. தப்பித்தவறி யாராவது ரத்னங்கள்லாம் சேர்த்தா கூட அது புழுன்னு நினைச்சு விளக்க சொல்லிடுறார். சுவாமி தேசியனுடைய தேவிகளும் அது புழுன்னு நினைச்சு விளக்கிடுறார். அப்படி இருக்கும்போது அவர் தனக்காக ரத்தனம் கேட்கல, எம்பெருமானுக்காக ரத்தனம், அதை எப்படி சமர்ப்பிக்கணும்னு பார்த்தார். அப்படி சமர்ப்பிச்சது தான் இந்த தாற்பரிய ரத்னாவளி அப்படிங்கிற கிரந்தம். தேசிகன் என்ன சொல்றாருன்னு கேட்டா, உண்மையில எம்பெருமானுக்கு ரத்தனங்கிறது அந்த ஒரிஜினல் கல் ரத்தனம் இருக்கோ அது இல்லை, திருவாய்மொழி ரத்தனங்கிறது தான் ரத்தனம். திருவாய்மொழியை பாடினால் அதுதான் எம்பெருமானுக்கு மிகவும் திருவுள்ளம் உகந்ததான ஒரு ஆபரணம், திருவாபரணம், வேற எதுவும் இருக்க முடியாது. அதனால நான் சமர்ப்பிக்கிற இந்த தாற்பரிய ரத்னாவளி அப்படின்னு சொல்லியோ இந்த ரத்ன ஆபரணம், இது எம்பெருமானுக்கு திருவுள்ளம் ரொம்ப உகக்கும், அவன் ஆச்சரியமாக இதை ஏற்றுக்கொள்வான்னு இதை வச்சுதான் என் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். தாற்பரிய ரத்னாவளியில கடைசி ஸ்லோகம் இருக்கு, சோக ஸ்லோகத்துவம் அபியாகதை திவததா சுத்த போதார்ணவோத்யன் நானா கல்லோல நாதானுபவரச
परिवाहत श्राव्य वेदात वेदांताचार्य श्री बहुमत बहुविद वेंकटेशो धृतेयम् रम्या तात्पर्य रत्नावली अनघ गुणा रंजनी रंग भर्तु अभी तात्पर्य रत्नावली अनघ गुणा ना गुणतोड़ कूड़ी ऐसा எம்பெருமானுடைய குணங்கள் தான் சொல்ற ரெண்டு மூணு அர்த்தத்துல சொல்றாரு இத அனக குணானா அந்த ரத்னங்கள்லாம் கோர்க்கிற நூல் ஒன்று இருக்கும் அது குணம்னு பேர் அதுக்கு ரத்தங்கள்லாம் நூல்ல வச்சுதான் கோப்பா இல்லையா அதுல சாதாரணமா இருந்தா சாதாரண நூல்ல கோப்பா பூவெல்லாம் தொடுக்கிறதா இருந்தா நம்ம நூல்ல வச்சு இல்லட்டா நார்ல வச்சு தொடுக்கிறோம் சிலதெல்லாம் நூல்ல வச்சு தொடுப்பா ரத்தங்களை எல்லாம் கோர்க்கறதுல இருந்தா அது விசேஷமாக ஏதாவது இருக்க முடியும் அனக குணா ரஜினி ரங்கபர்த்து ரங்கநாதனுக்கு ரொம்ப திருவுள்ள முகக்கும் சாட்சாத் இந்த ரத்னாங்கி சாத்தின்டா எம்பெருமானுக்கு எத்தனை திருவுள்ள முகக்குமோ அதை போல நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு திருவுள்ள முகக்கும் இந்த தாத்பரிய ரத்னாவளி அப்படிங்கிற கிரந்தத்தினாலே அப்படின்னு சுவாமி தேசிகன் அங்க இந்த ரத்னாவளியாக இதையே சமர்ப்பிக்கிறார் எம்பெருமானுக்கு அவனுடைய ஹிருதயத்துல போய் அந்த ரத்னாவளியானது இருந்து அவனுக்கு திருவுள்ள முகக்கும்படியாக அமையும் அப்படின்னு சாதிக்கிறார் அங்க அதனால ஆழ்வார் சொல்ல வந்த விஷயமும் திருக்குறை பிரான் பிள்ளான் காட்டி தந்த விஷயமும் சுவாமி தேசிகன் காட்டி தந்த விஷயமும் என்னன்னு கேட்டா எம்பெருமானுக்கு நம்ம திருவாராதனம் பண்ணும் போதெல்லாம் உயர்ந்த உயர்ந்த வஸ்துக்களை எல்லாம் நான் சமர்ப்பிக்க வேண்டியிருக்க நான் சமர்ப்பிக்க முடியாமல் போகும்போது திருவாய்மொழி திவ்ய பிரபந்தங்கள் ஸ்தோத்திரங்கள் சுவாமி தேசிகன் ஸ்தோத்திரங்கள் இதெல்லாம் தான் எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கிற வான்பட்டாடையும் அக்தே இதான் பீதாம்பரம் இதுதான் துருவாபரணம் இதுதான் புஷ்பம் இதுதான் சொல் மாலை தான் அவனுக்கு பூ மாலையும் அதுதான் எல்லாமே இதுதான் என்பதாக அவர்கள் நமக்கு காட்டி கொடுத்திருக்கிறார்கள் ஆக எம்பெருமானுக்கும் திருவுள்ள முகக்கும் நமக்கும் இதை காட்டிலும் பரம போக்கிங்கிறது லோகத்துல எதுவுமே இருக்க முடியாது சகல அர்த்தங்களையும் தெரிந்து கொள்ள முடியுங்கிறது மாத்திரம் இல்லாமல் இந்த திருவாய்மொழி பாடுவதே பரம போக்கியமாக பரம ஆனந்தமாக இருக்கும் அப்படிங்கிறது அதனால்தான் கடைசியில சொல்லும் போது கூட ஆழ்வார் முடிக்கும் போது அவாவரச்சூழ் அரிய அயனை அரணை அலற்றி அவாவற்று வீடு பெற்ற குருகூர் சடகோபன் சொன்ன வாவிலந்தாதிகளால் இவையாயிரமும் முடிந்த அவாவிரந்தாதி பத்தறிந்தார் பிறந்தார் உயர்ந்தே அப்படிங்கிற அந்த பாட்டுல இந்த திருவாய்மொழி ஆயிரத்திலே இந்த ஆயிரத்தையும் அந்த ஆயிரத்திலே இந்த பத்து பாட்டு இருக்கையோ அதையும் அறிந்தவர்களுக்கு என்ன பலன் அப்படின்னு கடிதையில் சொல்லும்போது பிறந்தார் உயர்ந்தே அப்படிங்கிற பிறந்தார் உயர்ந்தே பிறந்தான்னா பூமியில பிறந்தான் உயர்ந்தேனா உயர்ந்து இருக்கிறவர்கள் தான் நித்திய சூரியன் அர்த்தம் நித்திய சூரியர்கள் பிறக்க மாட்டார்கள் ஏன்னா கர்மவசியராக இருப்பவர்கள் தானே பிறப்பார்கள் நித்திய சூரியர்களுக்கு பிறகு கிடையாது ஆக ரெண்டு விதமாக மனுஷர்கள் இருக்கார்கள் சில பேர் பிறந்தார் சில பேர் உயர்ந்தார் பிறந்தார்கள் நம்மை போல ஜீவர்கள்லாம் பத்தர்கள்லாம் உயர்ந்தார் அப்படின்னா மேலே ஸ்ரீவைகுண்ட லோகத்தில் இருக்கக்கூடிய நித்திய சூரியர்கள் பிறப்பே இல்லாமல் எப்பவுமே உயர்ந்தே இருக்கிறவர்கள் ஆனா ஆழ்வார் என்ன சொல்றாருன்னா இந்த திருவாய்மொழி வல்லவர்கள் இருக்காள்யோ இவர்கள் பிறந்தாரா உயர்ந்தாரா கேட்டா பிறந்தார் உயர்ந்தே அப்படின்னுட்டார் அவர்கள் இந்த பிறந்து இருந்தாலுமே நித்தியசூரிகள் தான் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா நித்தியசூரிகள் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்டா தத்விப்ரா சோவி பன்யவா எம்பெருமானே எப்பவும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கான் திருவாய்மொழி கிடைச்சப்பறம் நம்மளே எம்பெருமானே எப்பவுமே ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையோ அப்போ நித்தியசூரிகளுக்கு சமமாக இந்த திருவாய்மொழி மூலமாக எம்பெருமானை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது நம்ம பிறந்தார் உயர்ந்தவர்கள் இவர்கள் அதனால அவர்கள் உயர்ந்தவர்கள் மற்றவர்கள் பிறந்தவர்கள் திருவாய்மொழி வல்லவர்கள் பிறந்தார் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லணும் இப்படிதான் எல்லா வியாக்கியானத்திலும் இருக்கு ஆனா பிள்ளான் வந்து ஒருபடி மேல சாதிக்கிறாங்க அதை சொல்லாம இருக்க முடியாது என்ன சாதிக்கிறார் அப்படின்னா அவாவில் அந்தாதிகளால் இவையாயிரமும் அவற்றிலே தம்முடைய அபேட்சிதம் பெற்று விடாய் தீர்ந்த இப்பத்தும் இவற்றை அறிந்தார் பிறந்து வைத்தே அயர்வரும் அமரர்களுக்கும் மேற்பட்டார் என்கிறார் அப்படிங்கிறார் இந்த உயர்ந்தே அப்படின்னு இருக்கோம் இல்லையோ உயர்ந்தானா உயர்ந்தவர்கள் நித்திய சூரியன் அர்த்தம் சொன்னேன் ஆழ்வார் என்ன சொல்றாருன்னா பிள்ளான் என்ன சொல்றான் நித்திய அர்த்தம் இல்ல நித்திய சூரியர்களை விட உயர்ந்தார் அப்படின்னு அர்த்தம் பிறந்தார் இங்க பிறந்து வைத்து அவர்கள் நித்திய சூரியர்களை விட உயர்ந்தவர்கள் அப்படின்னா ஏன்னு கேட்டானா இந்த திருவாய்மொழி அனுபவங்கிறது அப்படிப்பட்ட ஒரு பரம ஆனந்தத்தை கொடுக்கிறபடினாலே நித்திய சூரிகளை விட அவர்கள் உயர்ந்தவர்களாக இருப்பார்கள் நித்திய சூரிகளை காட்டிலும் அதிகமான வைபவத்தை உடையவர்களாய்கொண்டே பிறந்தவர்கள் என்கிறபடி உயர்ந்தே என்கிறத்தில்
அவதாரணத்தால் பிறந்து பிறந்து சில நாளைக்கு பின்பன்றிக்கே ரூபதாட்சிண்ய சம்பன்ன பிரசூனோ ஜனகாத்மதே என்கிற கணக்கிலே பிறக்கச் செய்தேயே இவ்வைபவத்தை உடையராய்க்கொண்டு பிறந்தவர்கள் என்றபடி இத்திருவாய்மொழி அபியசிக்க கடவ கல்யாண தமதேக பரிகிரக காலத்திலே தானே சரண்ய தம்பதிகளுக்கு நித்தியசூரிகளில் காட்டிலும் அத்தியர்த்த பிரீதமராயிருக்கையாகிற மகோன்னத்தியத்தை உடையவர்களாய்க்கொண்டு அவதரித்தருளின மகாபுருஷர்கள் என்று திருவுள்ளம்னு சாஸ்திரம் உபாசியமா சாதிக்கிற இன்னும் வெறும் வாயால் சொன்னா போறாது உபபாதனம் பண்ணன மொழியோ அதை விளக்கன மொழியோ அவர் எப்படி சாஸ்திர சுவாமி விளக்கிறார் அப்படின்னு கேட்டா நித்தியசூரிகள் மேல இருந்துட்டு அவர்கள் எல்லாம் வந்து வேதங்கள்னா அவ அபியாசம் பண்ணிட்டு இருக்கார்கள் எம்பெருமானுக்கு பாராயணம் பண்றார்கள் இருக்கட்டும் ஆனால் பிறந்தார் அப்படின்னா இந்த பூமியில எப்போ ஒருத்தன் பிறந்தானோ அப்பவே அவன் வந்து திருவாய் மொழியை சேவிக்கிறதுக்கான பாக்கியத்தோட தான் பிறக்கிறான் பாக்கியம்னா என்ன கேட்டானா ஒரு அவனால சேவிக்கிறதுக்கான ஒரு யோகியதையோட பிறக்கிறான் இந்த பூமியில பிறந்தபடினாலே இங்கே நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய் மொழியை அபியசிக்கும்படியான கரண கலைபரங்களும் சரீரங்களும் வாயும் நாக்கும் இதெல்லாம் நமக்கு கிடைக்கிறபடினாலே கைகளை கூப்பிக்கொண்டு மனசினாலே ஆழ்வாரை நினைத்து கொண்டு வாக்கினாலே திருவாய் மொழி பாடக்கூடிய ஒரு பெருமை ஒரு பாக்கியம் இந்த பூமியில பிறந்தவர்களுக்கு தானே வந்திருக்கு அதனால இவர்கள் பிறக்கும் போதே கல்யாண தம தேக பரிகிரக காலத்திலே பிறக்கும் போதே திருவாய் மொழியை பாடுவான் அப்படின்னு எழுதி வச்சு ஒரு அருளியோ பெருமாள் தலையில எழுதி வச்சு ஒரு அருளியோ அப்படி பார்த்தானா இவர்கள் எப்படின்னு கேட்டான்னா சரண்ய தம்பதிகளுக்கு நித்திய சூரிகளில் காட்டிலில் அத்தியர்த்த பிரியதமாய் பகவான் என்ன நினைக்கிறானா நித்திய சூரிகள்ல வேதங்கள் சொல்லிட்டே இருக்கா அது இருக்கட்டும் இந்த குழந்தை பிற்காலத்துல திருவாய் மொழியை பாட போறது அப்படின்னு பெருமாள் அந்த குழந்தைய கிட்ட ரொம்ப பிரீத்தி வைக்க ஆரம்பிக்கிறான் பிற்காலத்துல அந்த குழந்தைய திருவாய் மொழியை அபியசித்து அதை பாட ஆரம்பிக்கும் போது எம்பெருமான் படுகிற ஆனந்தங்கிறது குறைவில்லாமல் இருக்கான் அந்த திருவாய்மொழி அப்படி எம்பெருமானுக்கு திருவுள்ளம் உகக்கும்படியான திருவாய்மொழி கைங்கரியத்தை பண்ணக்கூடிய பாக்கியத்தோடு ஒருத்தர் பிறந்தார் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்ப அவரை பிறந்தார்னே சொல்லக்கூடாது அந்த திருவாய்மொழியை அபியாசம் பண்றவர்களுக்கு கல்வியோ அவ பிறந்தவர்களை என்ன சொல்லணும்னா சாக்ஷா சுவாமி சொல்ற இந்த மகோன்னத்தியத்தை உடையவர்களாய் கொண்டு அவதரித்தருளின மகாபுருஷர்கள் அப்படின்னு முடிக்கிறார் அதனால உயர்ந்தே பிறந்தார்கள் அர்த்தம் இவர்கள் பிறந்திருந்தா கூட வெறும பிறந்தார்கள் சொல்லக்கூடாது இவர்கள் உயர்ந்தே பிறந்தவர்கள் உயர்வோடு கூட பிறந்தவர்கள் திருவாய்மொழி அபியாசம் அப்படிங்கிற உயர்த்தி அதுக்காக பிறந்தவர்கள் அதனால இவர்கள் அவதாரம் பண்ணார்கள் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா எம்பெருமான் திருவுள்ள ஓர்க்கும்படியான திருவாய்மொழி கைங்கரியம் பண்ண போகிறவர்கள் அப்படின்னு சாதிக்கிறார் ஆக திருவாய்மொழி அப்படிங்கிறது நேற்றே சொன்ன ஒரு விஷயம் மறுபடியும் திருப்பி சொல்லி அடியை இப்ப முடித்துக் கொள்கிறேன் அதாவது என்னன்னு கேட்டா திருவாய்மொழிங்கிறது மகாநதி நமக்கு அது மட்டும் இல்லாமல் திருவாய்மொழிக்கு சமம் திருவாய்மொழி தான் திருவாய்மொழியை அனுபவிப்பதற்கு சமமான ஆனந்தம்ங்கிறது இந்த லோகத்துல கிடையாதுங்கிறது மாத்திரமல்ல ஸ்ரீவைகுண்ட லோகத்திலையும் கிடையாது நமக்கு இது ஆழ்வாருடைய சொந்த அனுபவம் அந்த சொந்த அனுபவத்தை ஆழ்வார் நமக்கு கொடுத்துருக்கார் அதை நமக்கு கொடுக்கும் போது நமக்கே இந்த அனுபவம்னா இப்போ ஆழ்வாருக்கு எத்தனை அனுபவம் இருந்தது நானா கல்லோல நாசா அனுபவ ரச அப்படின்னு தேசியன் சொன்ன மாதிரி அந்த சமுத்திர அலை இருக்கும் இல்லையோ அந்த அலையில தலையை கொடுத்த நமக்கு இந்த அனுபவம் அப்படின்னா அந்த அலையிலேயே இருக்கிறவருக்கு எப்படி இருக்கும் ஆழ்வார் அந்த அனுபவ அலையில இருக்கிறவர் நாம் தலையை கொடுக்கிறவர்கள் திருவாய்மொழிக்கு அதனால தலையை கொடுத்து நமக்கு ஒரு அனுபவமே எப்படி இருக்கும் போது அலையிலேயே இருக்கக்கூடிய ஆழ்வாருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நானா கல்லோல நாசானுபவ ரச பரிவாகதா அந்த அனுபவம் தான் திருவாய்மொழி அனுபவம் அப்படிங்கிறது என்பதாக நாம் இங்கிருந்து ஆழ்வார் ஆச்சாரர்கள் சீசூர்த்திகளையும் நாம் தெரிந்து கொள்கிறோம் நமக்கு இந்த திருவாய்மொழி அனுபவம் விடாமல் கிடைக்க வேண்டும் என்பதாக நம்ம பெருமாளையும் ஆழ்வாரையும் சுவாமி ராமானுஜரையும் சுவாமி தேசிகனும் எல்லா ஆச்சாரியர்களையும் பிரார்த்திப்போம் ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்